அழகு சரோசா, ஏ அழகு சரோசா, அழகு சரோசா, ஏ அழகு சரோசா. ஆறு மாசம் முன்னாடி பார்த்த சரோசா, ஆறு மாசம் முன்னாடி பார்த்த சரோசா, நீ அப்படியே இருக்கியடி அழகு சரோசா, அழகு சரோசா, ஏ அழகு சரோசா. கமர கட்டு வாங்கி கொடுத்த நினைவிருக்கா, கடிச்சு நீயும் பாதி கொடுத்த நினைவிருக்கா. அழகு சரோசா நீ ஆயிரம் பாட்சா, அழகு சரோசா நீ ஆயிரம் பாட்சா. ஆறு மாசம் முன்னாடி பார்த்த சரோசா, நீ அப்படியே இருக்கியடி அழகு சரோசா, அழகு சரோசா, யா அழகு சரோசா. பார்த்த சரோசா உன்னை பார்க்கலையே எங்களோட பாரதி ராஜா, வாவாட சட்டையில பார்த்த சரோசா உன்னை பார்க்கலையே எங்களோட பாரதி ராஜா. அழகு சரோசா, ஏ அழகு சரோசா. பார்த்திருந்தா திரைப்படத்தில் ஜொலிச்சிருப்ப, பசங்க மனசாரா கிழிச்சிருப்ப. மாய சரோசா நீ மன்மத ரோசா, மாய சரோசா நீ மன்மத ரோசா. வகுப்பு படிக்கையில பார்த்த சரோசா, பையுக்குள்ள நான் இருந்தேன் ஜாமெண்ட்ரி பாக்ஸா. பத்தாம் வகுப்பு படிக்கையில பார்த்த சரோசா, பையுக்குள்ள நான் இருந்தேன் ஜாமெண்ட்ரி பாக்ஸா. அழகு சரோசா, யா அழகு சரோசா. பூ பறிச்சு நான் கொடுத்த இச்சு கொடுத்த, புத்தகத்தில் மயில் தோகை வச்சு கொடுத்த. மயக்குற ரோசா அத மறந்துட்டல் லேசா, மயக்குற ரோசா அத மறந்துட்டல் லேசா. Thank you.
அம்மாக்கு கூப்பிட்ட ரோசா, ஒரு டூயட் பாட்டில் கண்ணில் என்ன சாப்பிட்ட ரோசா, சூப்பர் ஸ்டார் படத்தை பார்க்க கூப்பிட்ட ரோசா, ஒரு டூயட் பாட்டில் கண்ணில் என்ன சாப்பிட்ட ரோசா, அழகு சார் ரோசா, ஏன் அழகு சார் ரோசா, ரஜினி போல முடி வளர்த்த ஒன்ன நினைச்சு, ரகசியமா பறந்துட்டிய ரக முளைச்சு, சாமத்து ரோசா என் சக்கர சீசா, சாமத்து ரோசா என் சக்கர சீசா, அழகு சரோசா என் அழகு சரோசா, அழகு சரோசா என் அழகு சரோசா. விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேள முகத்தோனே ஞான முதல்வனே, வாடா வாடா. இல்ல தப்ப நீ பண்ணிட்டு ஏன் சட்டை வச்சிருக்கற? ஏய் வாடிக்கடா, ஏய் என்ன ஆள் வச்சிருக்க வேலைக்கு? என்னயா இவன்லாம் வேலைக்கு வைக்கிறத விட நாலு வீட்டுல கக்கு ஸ்கூல் பிள்ளைக்கலாம். என்னடா பண்ணான? என்ன பண்ணானு கேளியா? நீ சொல்லணா இல்ல பொய் சொல்லணா? இல்ல கல்லாப்பட்டியில கை வச்சானா? ஐயோ கரும, அதை கை வச்சு துணிட்டு போயிருந்தா கூட பரவாயில்லையே, அதை விட பெரிய காரியம் பண்ணி விட்டாயா? அதை விட என்னடா பெரிய காரியம் பண்ண? அவன் என்னையா வேண்டி சொல்லி அனுப்பின? என்னடா காரியம் பண்ண? முதலாளி என்ன வாங்கிட்டு வர சொன்னீங்க? கடுகு. எவ்வளவு வாங்கிட்டு வர சொன்னீங்க? நூறு. அதைத்தான் கேட்டேன், சண்டைக்கு வரேன். கேட்டதுக்கு சண்டைக்கு வரானா? ஏண்டா கடுகு நூறுன்றது இத்தனை உண்டு காண்டு இருக்குமா? அது கூட இல்லன்னா என்ன வெங்காயத்துக்கு கடை வச்சு நடத்துற? உடா கேளப்பையில. என்னடா நூறு கடுகு இப்படித்தா இருக்கிறது எல்லா ஊருக்கே தெரியும். கடுகு எல்லாரும் இடவோட்டு கேப்பா. எந்த கேளப்பையாவது எண்ணி கேப்பானடா? எண்ணி எந்த கிறுக்கப்பையா கேப்பா? அந்த கிறுக்கப்பைய கேக்குறானடா? கடுகு எண்ணி கேட்டியடா? ஏன் மொழாலி, ஏன் மொழாலி, ஏன் அன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறீங்க, இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறீங்க, உங்களை மாதிரி மாத்தி மாத்தி பேசுறேன் மொழாலி. என்னமோ என்ன இவன் திட்ட, என்ன நீ திட்ட,
அன்னைக்கு திட்ட திட்ட மூணு நாள் நான் தூங்கல தெரியுமா, கருவாடு மனசு வலிக்குது மலாலி. சரி சரி விடுறா விடுறா விடுறா, அழுகாத 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 அழுகாத. என்னடா உப்பு இல்ல மலாலே, போட்டாச்சு மலாலே. இருக்கா இல்லையே? ஐயோ இல்ல மலாலி, கையிருக்கா இருக்கு மலாலி கரண்டி இருக்கா? இருக்கு மலாலி. மண்டை இருக்கா? இருக்கு மலாலி. மலாலி யாராவது அடிச்சா நீங்க கேப்பீங்க, நீங்களே அடிச்சா யாரு மலாலி கேப்பா? ஆனவனோட இந்த உலகத்துல சல்லட போட்டு தேடி பார்த்தாலும் உன்ன மாதிரி ஒரு முட்டாப்பையில எங்கேயுமே பார்க்க முடியாதுடா. நன்றி. இந்த ஒரு தகுதி போதும்டா, சாகுற வரைக்கும் நீ என்ன வேலை செய்யறது ஒரு சந்தோஷம்டா. எந்த காலத்திலயும் நீ எனக்கு எதிராக எதிர்க்கட பட மாட்டேன். ஒரு சின்ன சோ என்ன மலாலி, உன்னையெல்லாம் வச்சு நான் வேலை வாங்குறேன்ல, எங்கட விளங்காது? நீங்க சொல்ல சத்தியா மலாலி. யோ தேப்புல, நான் பார்த்து பார்க்காத மாதிரி இருக்கேன். அண்ணே வணக்கண்ணே. வெளியிலேயே என்னங்க சின்னவனுக்கு 2000 ரூபாய் வேணுமா? 2000? ஆமாங்க. குடுத்த என்னப்பா குறைஞ்சா போயிருவோம். குடுக்கப்பா, அவனுக்காக தானே நம்ம சம்பாதிக்கிறோம். என் புள்ள காசு கேட்டு நான் என்ன இல்லை, நீங்க உங்க வேலையை பாருங்க. ஏப்பா 2000 ரூபாய்டா. கல்லா குட்டி எங்க குண்டி வச்சிருக்காரு? இந்தயா சூதானம் வச்சுக்கணுமியா? நல்லா கூடாது. ஏன் மலாலி, கடங்கார பைய வந்து காசு வைக்கிறப்ப கையில காசு இல்லைன்னு கதறினீங்க, அவனும் அதை நம்பி மாலை மாலையா கண்ணீரை கொட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன். இப்ப மட்டும் எங்க இருந்து காசு வந்து உங்களுக்கு ஏன் போய் சொல்றீங்க? யாரா மே கனவு ஆசை லட்சியம் பேச்சு மூச்சு எதிர்காலம் எல்லாமே இவன் தாண்டா. அவன் கடன் கொடுத்தவன்டா, என்னைக்கு முன்னால திருப்பி கொடுத்துக்கலாம். ஆனா படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவைக்கு உடனே காசு கொடுக்கறானா, மத்த மாணவர்கள் முன்னால கூணி குறுகிறாங்கடா. என் புள்ள தாழ்வு மனப்பான்மையினால படிப்பை கெடுத்து கூடாதியா? ஐயா படிக்கிற விஷயத்துல ஒப்ப உசுரோட இருக்கிற வரைக்கும் ரத்தத்தை வித்தாதோடய படிக்க வைப்பையா? யாத்தையும் கையெழுந்தப்படா. சரி ராஜா மாதிரி போ. Many more happy returns of the day. Thanks. இன்னைக்கு இங்க இருக்கறவங்க எல்லாருக்கும் என் ட்ரீட் தான். ஏ மேல உனக்கு கம்பட்டு பெரியமா? நான் இப்படி கேட்ட, என் லட்சியம் என் உசுறு என் கனவு என் பேச்சு எல்லாமே நீ தானே? அப்ப இவன உசுரா நினைச்சா, இவ யார் உசுரா நினைக்கிறான் பாருங்க. இப்போதைக்கு குழந்தை வேணாண்டா ப்ளீஸ்.
ஆறு மாசம் பொறுத்துக்க. அதுக்குள்ள எங்க அப்பனை எப்படி சரி கட்டி உங்க அடுத்த தாலி கட்டடா. கையெடுங்க, ரொம்ப நல்லா இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. என் சாமி சத்தியமா சொல்றேன், இந்த பூமி சத்தியமா சொல்றேன், நீதான் என் பொண்டாட்டி. இந்த ஊர் இல்ல, இந்த உலகமே தான் சரி, நீதான் என் பொண்டாட்டி. சத்தியமா சொல்றேன், உன் மேல சத்தியமா, நாளைக்கு பிறக்க போற குழந்தை மேல சத்தியமா சொல்றா. 100 ஏக்கர் நிலம், 50 ஏக்கர் தென்னந்தோப்பு, வீட்டுக்கு ஒரே பையன். எத்தனையோ பிள்ளைகளை பார்த்தேன், ஒருத்தி எனக்கு பிடிக்கல. உன்னைய பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன், அன்னையிலிருந்து கிறுக்கு பிடிச்சி அலையிறேன். நீ மட்டும் ஏன்னு சொன்னேடா. சாமி சத்தியமா, இந்த பூமி சத்தியமா, நீதான் பொண்டாட்டி. சாமி சத்தியமா சொல்றேன், இந்த பூமி சத்தியமா சொல்றேன், இந்த கலவணி பையனை நம்பாத. கூடி வரும்போது காரியத்துக்கு இருப்பியா? என்னடா பண்ணிட்டு இருக்க? கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். 4-5 பிள்ளைகளை வா. உடம்புல தெம்பு இருக்குது, மாற்றுறதுக்கு பிகர் இருக்காளுங்க. கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டா இல்ல பாஸ். அப்ப இது காதல் இல்லையா? கரெக்ட் பண்றதெல்லாம் காதலா? அப்படியே வச்சுக்க. விடுங்க சார், பாதலையாட கொச்சப்படுத்துறேன், பாதலையாட கொச்சப்படுத்துறேன். விடுங்க சார், கொல்லாம விட மாட்டேன். போடா, உன்ன மட்டும் இல்ல, உன்ன மாதிரி எவனை பார்த்தாலும் கொன்றுவேன். என்ன சார் சொல்றது நான் சொல்றேன் நான் லூஸ் சார் நல்லாதானே பேசுறீங்க நல்லாதான் சார் பேசுவேன் ஆனா நான் லூஸ் வளர்மதி பார்க்க நான் ஓடி போனேனா கடப்பாறை எடுத்து பின்னமண்டையில அடிச்சிட்டேன் நரம்பு நஞ்சி போச்சு அப்பதுல இருந்தே நான் லூஸ் ஆயிட்டேன் காதல பத்தி தப்பா பேசுறோம்னு அடிக்கிறீங்களே கொய்யா பழம் விற்கிற எங்க அப்பனுக்கும் கொய்யா பழம் விற்கிற எங்க அம்மாவுக்கும் கனவே நான் தான் சார். வாயா என் கலெக்டர், உன் கையால போனி பண்ணாத அம்மாக்கு நல்லா வியாபாரம் நடக்கும். ரோட்ல பாத்து போனும்பா, சரியா? வரமா. சரிப்பா. ஐயா டாக்டர். என்னப்பா? பள்ளிக்கூடமா போறீங்க? ஆமாப்பா. பள்ளிக்கூடம் போய் வாத்தியாருக்கு என்ன சொல்லி கொடுக்க போறீங்க? மை நேம் இஸ் பாண்டி, மை ஃபாதர் நேம் இஸ் வி சின்னசாமி, மை மதர் நேம் இஸ் சி முத்துலட்சுமி. ஐயா நீ பேசுற இங்கிலீஷ் கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. ஸ்கூல்ல மத்த பசங்க சாப்பிடும்போது வாய் பார்த்து நிக்க கூடாதியா? ஈ முக்காத பலாரமா வாங்கி சாப்பிட்டேன்னா. என்ன மாமா, மருமகனை கொஞ்சிக்கிட்டு இருக்கிய? என்னையா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாமா. என்ன அடுத்து மருமகளை பெத்து கொடுக்குற ஐடியா இல்லையா மாமா? சும்மா இருனே, நீ வந்தாலே வாய வச்சுட்டு சும்மாவே. மாமா கிட்ட தானே பேசணும், வேற யார்ட்ட பேச சொல்ற? மச்சான், என் பையன் பாண்டி மேல உள்ள பாசத்தை இன்னொரு பிள்ளைக்கு பங்கு கூட நான் விரும்பல. அப்பா நான் ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன்ப்பா, ரேங்க் கார்டுல கையெழுத்து போடுங்கப்பா. அப்படியா ஏஞ்சல்லா? பாத்தியாடி, என் புள்ளதான் டாக்டர். அதெல்லாம் இல்ல, அவன் கலெக்டர் தான். கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்ததுல எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல சார். எனக்கு புது துணி போட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க சார். லாரி டிரைவர் ஒருத்தன் தண்ணியை போட்டு லாரி ஓட்டு வந்தானா, எதிர்த்தாப்புல வர்றவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குன்றதை மறந்துட்டு என்னை அனாதையாக்கிட்டான் சார். அப்பதான் தெரியும் எனக்கு வேற யாருமே இல்லைன்னு. அப்ப வந்தா சரியா வளர்மதி? தெரியாது. இந்த வருஷம் ரேடியோ போடுறேன். என்னையே போற அளவுக்கு துணிஞ்சிட்டீங்களோ, இதுக்கு பிறகு இந்த ஊர்ல நான் மைக் செட் போடலன்னா எனக்கு மரியாதை இல்லடா. காற்றண்டானா யாருன்னு சொல்லி. டேய் வாங்கடா, பெரிய மனுஷங்களா? பெரிய மனுஷங்க எச்ச பிரியாணி திங்க அலையறாங்க, வாங்கடா. காற்றண்டானா யாருன்னு விட்டு கொடுத்ததெல்லாம் போதும்டா. எனக்கு பின்னாடி ஒரு சிங்க குட்டி ஒரு புலி குட்டி இருக்குடா, வாங்கடா. உன்னைய மானம் கட்டவங்கிற இந்த சிரிப்பு சிரிக்கிற பெரிய மனுஷன் சொல்லிட்டால என்ன உனக்கு? வா கேட்டுருவோம். நான் வந்தா மருந்தா இப்போ ஆனா ஒரு பெரிய
யார் சொன்னா? நான் தான்டா. ஏய், நீ பெரிய மனுஷன் சொன்னா நீ பெரிய மனுஷனே. நீ பெரிய மனுஷனா ஊர்ல இருக்க பெரிய மனுஷனா? அட சொல்றே. இங்க வரியாவே. பெரிய மனுஷன் சண்டை போடுறானே. இப்ப என்ன சொல்ற? ஒரு டீ கடைக்காரனுக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியாம வச்சற. நான் சொல்ற, நான் கேட்க மாட்டேன்டா. நீ பெரிய மனுஷன்டா. டேய் மைக்க. என்ன? இல்ல அது. ஒரு பெரிய மனுஷன் நர் ரோட்ல சண்டை போடுறதுக்கு உனக்கு வைக்காம இல்ல. இப்ப என்ன சொல்ற? நீ செட் பண்ணி சொல்ற, நான் நம்ப மாட்டேன்டா. நீ பெரிய மனுஷனா? நீ பெரிய மனுஷனா? வலுக்கு வளந்தறலாம் பெரிய மனுஷனா இருக்க முடியுமா? 75 ரூபாய் ஏறா. எந்த 75? நான் சாப்பிடு தொலைச்சி பண்ணியோ ஏறா. கரெக்ட்டா புடிச்சா இல்ல. மைண்ட் புடிச்சேன். கேடு. ஆமா. ஒரு பெரிய மனுஷன் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனி நெத்தியில சுத்தியில வச்சு அடிச்சு பிறந்த பரம்பரையில பிறந்த ஏனத்துக்கு 50 காசு, ஏனத்துக்கு 50 காசு, ஏனத்துக்கு 1 ரூபாய் தான்டா. ஒரு ரூபாய் பெருமானாக மாட்டேன். ஒரு ரூபாய் காசு குடுற. ஒரு ரூபாய் குடுறல காசு குடுற. புடினே வைடா வைடா. டேய் வைக்கிறது இல்லடா. டேய் மரியாதை இல்ல பேசாத. 75 ரூபாய் 75. இது இப்ப என்ன பண்ணு? ஏறா கேப்டன். தோனி தானே கேப்டன். சை, நீ ஒரு கேப்டனா? நீ ஒரு கேப்டன். இந்த அப்படி பூ விழுந்தா உனக்கு, தலை விழுந்தா உனக்கு. சுண்டி விடு. நீ பிறந்ததுல இருந்தே பெரிய மனுஷயா? அப்ப நானு போடுற முதல்ல நீ நீ பெரிய மனுஷயா. ஐயோ ஆள வருங்கடா சாமி. எவன காயின் தூக்கி போட்டு விளையாடுறது? விளையாடுறாங்களா? சும்மாருமா, இது மைக் செட் போடுற மேட்டரே பெரிய மனுஷா? யார் போறதுன்னு பாத்து சொல்லுப்பா. யாரு பெரிய மனுஷன்? ஒரு கரண்டியை வச்சு கிண்டி பல பண்ணி என்ன எல்லாம் பெரிய மனுஷன்? எவன் கரண்டிய கலப்பு? என்ன பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் சொன்னது? டீ கடைக்காரன் சேர்ந்து சொன்னானே. இவன் பெரிய மனுஷன் எவன்டா சொன்னது? இவன் எச்சி பிளேட் கலவன போய் சொல்லுவாங்களா? இப்ப என்ன சொல்ற? இப்ப என்ன சொல்ற? அந்த பொட்டல படிக்கிற சொல்லானடா. டேய் வெளிய கேக்குற சொல்ற. இவன் பெரிய மனுஷனா? இவனா இந்த நாரப்பையில பெரிய மனுஷன்? ஏன்னா வண்டி கடைய போட்டு வீதி வீதியா 5 காசுக்கு 10 காசுக்கு அவச்ச இட்லி விக்கிறவன் இவன் பெரிய மனுஷனா? இப்ப என்ன சொல்ற? இப்ப என்ன சொல்ற? டேய் போய் போய் இவன் கால்ல விழ வச்சிட்டடா. ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். நான் கேட்ட கேளுக்கு பதில் சொல்லாம நீங்க என்னடா பேசிக்கிட்டீங்க? எதுக்கு டென்ஷனா இருக்கீங்க? டென்ஷனா விடுது. நாங்க ரெண்டு பேரும் இப்ப ரெண்டு பேர்ல யாரு போறதுன்னு நீங்க தான் முடிவு பண்ணோம். என்ன போறதுடா? மைக் செட்டங்க. அப்பா வழக்கமா நீ தானே போடுவே? நீனே போட்டுக்கப்பா. ஆள விடு. ஏ வாங்கடா போலாம். என்ன சண்டை போட்டோம் வேணாம்னு போயிட்டு இருக்கேன். ஏங்க, நான் தான் போறது முடிவாயிருச்சுல, அந்த காசு எடுத்து கொடுங்க. என்ன பேங்க்ல போட்ட மாதிரி கேக்குற? ஒன்னு போன் பூத்துல போடணும் இல்லனா உண்டில போடணும். நான் என்ன வெயிட் மிஷின் மாதிரி தெரியுதா? என்ன மாதிரி தெரியுது சொல்லு. ஏங்க எதுங்க கத்துறீங்க? நாங்க என்னமோ வேணுமே பண்ண மாதிரி நீங்க பாரு காந்த மாதிரி வந்து கவிட்டு இப்ப எங்களை திட்டுறீங்க. நீங்க முதல்ல அந்த காசு எடுங்க. ஏங்க எடுக்கிற பதட்டத்துல பூவா தலையன் பக்கம் எடுத்துட்டீங்களே. பார்க்க பதவிசா இருக்கு, ஆனா என்ன பயங்கரமா பேசிட்டு போகுது பாத்தியா? விடுறா, இந்த மாதிரி பண்ண பேசாம என்ன பண்ணுவாங்க? ஆமா ரத்னன் எங்க ஓடினாரு? எங்கயாவது ஒளிஞ்சிட்டு இருக்கா? அந்த புள்ள போயிருச்சா? அது போயிருச்சு. எந்திரி, அந்த புள்ள என்ன கத்தி எடுத்து வந்து குத்தியா? விடும், இங்க வந்து ஒளிஞ்சிருக்க. கத்தி எடுத்து குத்துனாலும் பரவாயில்லடா, பேசாம கடையை காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போயிடலாம். எதுக்கு? இப்ப உரண்டை இழுத்துட்டு வந்தீங்களே, அந்த புள்ள எப்படி? நல்ல சகப்பு. டேய் காமுட்டாப்பளே, அந்த புள்ளதாண்டா சவப்பு. அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் அடிச்சாங்கன்னா ரத்த சவப்பு. இங்க பாருங்க சார், அவங்க குடும்பத்தை பத்தி தெரியுமா மிஸ்டர் பாண்டியன்? பாயாண்டிக்கு ரெண்டு பிள்ளைய, ஒண்ணு தவசி இன்னொன்னு சந்தனம். இவங்க குடும்பத்துல 7 தலைமுறைய பொம்பளை புள்ளையே இல்ல. இந்த தலைமுறையில பிறந்த புள்ளதான் இந்த வளர்மதி. இந்த வளர்மதியை தான் இந்த குடும்பமே குலதெய்வமா கும்பிட்டுக்கிட்டு இருக்கு மிஸ்டர் பாண்டியன் சார். அந்த வளரே, இங்க வா. முத முதல்ல கணக்கு நோட்டுல பிள்ளையார் சிலையை போடு உன் கையால. ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சு நாக்கடை திறக்கலாம், சவுளி கடை திறக்கலாம், ஆனா இவங்க எதெல்லாம் திறக்க வைப்பாங்க தெரியுமா மிஸ்டர் பாண்டியன் சார்? என்ன உப்பே இல்ல? என்ன சவுண்ட்? உப்பு போட்டுக்கிட்டு இருக்கமா? போமா அதை பாருமா, நல்லா இருக்கா? இது சூப்பரா இருக்கு. வந்துடா 100 ரூபாய் ரைட் நான் மன்னிச்சிடலாம். ஆனா இவங்க புதுசா கட்டின கக்கஸ்ல என்னதான் அர்ஜென்ட்னாலும் இந்த புள்ள கையால ரிப்பன் வெட்டாம உள்ளே போக முடியாது மிஸ்டர் பாண்டியன். உள்ளுக்குள்ளே போய்க்கிற வேண்டியதா. வாத்தா வந்து கல்லால உட்காரு. ஆத்தா வளர்மதி, உன் கையால கல்லால காசு போடுதா? வாங்கிக்கோ. சரி.
நல்லவங்களா தானே இருக்காங்க, தங்கச்சி மேல எவ்வளவு பாசத்தை வச்சிருக்காங்க. ஆமா பாண்டிய, அந்த பாசம் தாண்ட ஆளையே காலி பண்ணும். அவங்க தங்கச்சிய லேசா சைட் அடிச்சா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு குரூப் சக்கஸ்ல வச்சு கழுவு, இன்னொரு குரூப் விரை கடையில வச்சு வெளுக்கு, கடைசியா அயன் பண்ணி அனுப்பிச்சுவாங்க. அடுத்தவங்களை அடிச்சதுக்கு நீ ஏன் அழுகுற? அவங்க விரிச்ச மாய வலையில நானா ஒரு நாள் வாலண்டியரா மாட்டிக்கிட்டேன். அவங்க தங்கச்சியை நான் கண் கொண்டு பாக்கல. ஆனா என்ன கதற கதற கதற, என்ன கதற கதற, ஐயோ என்ன கதற கதற கதற. பாரு அணைக்கிறது முடிவாரதுக்கு அப்புறம் அரை மணி நேரம் என்ன ஆயிஸ்க்கு நான் இங்கேயே தான் வெயிட் பண்றேன். இங்க பாருங்க, உங்க ரெண்டு பேர்ல யார் சீக்கிரம் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் லைஃப். நாங்க பாப்பா வீட்டுல சீரியல் போறதுக்கு 600 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியாச்சு. ஏய் ப்ளீஸ், ஏலே இல்லம்மா, பைக் செட் போட்ட சிறந்த சவுன பாண்டியன் சவுண்ட் சர்வீஸ். காலேஜ் போறோம், வளமதி சைட் அடிச்சா நான் உங்க அண்ணிட்ட போட்டு கொடுத்துட்டு வந்துறேன். என்ன அந்த புள்ளைய கட்டியே தீருவேன்னு ரெண்டு முறை மாமிங்க இருக்காங்க. ஒருத்தன் கோமாளி மாப்பிள, வளர்மதிய பாக்குறவங்க எல்லாம் இவங்க அடிக்க வேண்டியது, அடிக்கிறவங்களுக்கு மாலை போட வேண்டியது. இதே வேலையா போச்சு என்ன மாப்பிள? மாப்பிள போட்ட மாலைகளுக்காகவே ஒரு வீடு கட்ட வேண்டியதாயிப்போச்சு. பண்ண வளர்மதி உங்களுக்கு தான். இன்னொருத்தன் கோபக்காரன், ஜெயிலரை விட ஜெயிலுக்குள்ள அதிக நாள் இருந்தவன் மிஸ்டர் பாண்டியன். கள்ளச்சாராயம் காய்ச்சறதெல்லாம் ஒரு தொழில்னு தெரியாம போட்டா கொடுக்கற போ. அவங்க கிட்டயும் சிக்கிட்டியா? உனக்கு ஆசை, அவங்க வரலாறு தெரியுமா உனக்கு? சொல்லு. என்னடா வெட்டிப்பைய வளர்மதி பத்தி பேசுனா அருவாள் எடுத்து கொத்துமே உக்கி விட சொல்லி மிரட்டுறியா? விடுமாப்ல, கண்ட கண்ட தராதரங்கிட்ட தரங்கிட்ட பயில்களுக்கெல்லாம் வளர்மதியை கொடுக்க போறோம். வளர்மதி உங்களுக்கு தான் மாப்பிள, கவலைப்படாதீங்க. யாருக்கிட்ட வந்து என்ன பேசுற? இந்த அடி உனக்குழுவ வேண்டியது. நாளைக்கு மச்சன போறவனு பாக்குறேன். டேய், கூட பிறந்தா வளர்மதி யாருக்கு வேணாலும் கட்டி கொடுத்துருவியா? ஜாபார், நீ இல்ல அவ இல்ல எவன் வந்தாலும் வளர்மதி எனக்கு தான். எனக்கு கிடைக்காத வளர்மதி யாருக்கு கிடைக்க விட மாட்டேன். நாம் பட்ட கஷ்டம் என் எதிரிக்கு கூட வரக்கூடாது. அதான் அந்த புள்ள இந்த ஏரியாவுக்கு வந்தா நம்ம எந்த ஏரியாவுக்காவது ஓடிடுவோம். பாண்டியன், இந்த மேட்டர்லாம் உனக்குத்தான், உனக்குத்தான். கூட பிறக்காத அண்ணனா சொல்றேன், கேட்டு பொழைச்சுக்க. அண்ணன் எல்லாத்தையும் பறக்க புடி வர. இந்த பச்சை புள்ள பால் குடிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. எங்க பால் குடிக்கிறது இல்லங்க? எங்க எங்க பால் குடிக்கிறது சொல்றலங்க? நில்லுங்க. எங்க நில்லுங்க. இவ்வளவு வேகமா போனா எப்படிங்க பால் குடிக்கிறது? என்னடா எப்ப பார்த்தாலும் ஏகிட்டே வரண்ட எழுதிட்டு இருக்க. நான் என்ன, பால் லாரியா பால் காரியா? பால் லாரியும் இல்ல, பால் காரியும் இல்லம்மா, பால் கோவா. பால் கோவா ஏண்டா?
நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஊர்ல உள்ள விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் என் உசுறு குசுறான தங்கச்சி கிட்ட தங்கச்சியா? ஆமாண்டா, எனக்கு மட்டும் இல்லடா, இந்த ஊருக்கே தங்கச்சி, இந்த உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு தங்கச்சி. என்ன சொல்ற? எனக்கு தங்கச்சி. உனக்கு அப்புறம் தங்கச்சி? கொஞ்சம் லேட்டா போறது. கொஞ்சம் இல்லடா, ரொம்ப லேட்டா போறது. ஏண்டா பீர் பிராந்தி குடிக்கிற வயசுல பால் கலைஞ்சுக்கிட்டு இருக்கணி? புரியாம பேசாதானே. ஏய் தெரியுண்டா, உங்களை பத்தி கருப்பா இருக்கிறவன் தப்பே பண்ணலனாலும் தப்பு தப்பா பேசி தண்டாரா போட்டு அவனை வைலண்ட் ஆக்கிடுறீங்க. ஆனா சகப்பா இருக்கிறவன் தப்ப மட்டும் தான் பண்றீங்க, ஆனா தண்டாராவே போடாம சைலண்ட் ஆக்கிடுறீங்க. ஆனா என் தங்கச்சி மேட்ரன தண்டாரா போட்டு ஓன் கடையை என் கடையை ஒன்னாக்கி அந்த ஒரே கடைக்கு நான் முதலாளியா உட்கார மாட்டேன். எந்த பிரச்சனையா கொண்டு வர? அப்படிதான் அப்படிதான் பேசுவேன். என்ன வளர்ந்துருக்கணி, நான் பேர புள்ள பத்து வளர்த்து வச்சிருக்கேன். ரோட்ல போனான்னு வச்சுக்க, குனிஞ்சத்துல நிமிர மாட்டான். ஒரு பொண்ணு ஒண்ணு குறுக்க போனா பக்கத்து தெருவழியா போவான். இளநிக்குள்ள இருக்கிற தண்ணி மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன். ஒப்ப என்னடா புள்ள பத்த வளர்த்திருக்கா? கலிசடப்பலை. தப்பா எடுத்துக்காதீங்க, பால் குடிக்கிறது பந்து மாதிரி பறந்து வந்து உங்க தலையில காந்த மாதிரி கவிச்சு இதுக்கு போய் என்ன பண்ணிடும் அளவா இருந்தாலும் இளவு வீடு தாண்ட நம்மள வளமா வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. என்னைக்காவது கல்யாணம் வீட்டுல சாம்பார் சாதம், தயிர் சாதம், வடை பாயசம் இப்படி ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் காக்கா வச்சு சொன்னா எங்களுக்கு வாங்கி கொடுக்கறேன். டேய் கடுகுக்கு போறவன கண்டபடி பேசாத. நீ சொல்ற கல்யாண வீடு, காது குத்து வீடு, சடங்கு வீடுலாம் போவையை போட்டுட்டு போற போக்குல சமைச்சிட்டு போவாங்க. ஆனா இந்த இளவு வீடு கர்மாதி வீடு அப்படி இல்ல. காலங்காத்தால செத்து போனவங்க நினைச்சு விரதம் இருந்து பயபக்தியா சுத்தமா சமைச்சு போடுற சாப்பாடு. வாய மூடு இல்லடா தம்பி, இந்த 5 ரூபாய் வச்சுக்கேன், நல்லா படிக்கணும். இந்த அண்ணனால்தான் படிக்க முடியல. கண்ட கண்ட தற்கொலைக்கிட்ட வேலை செஞ்சு அண்ணனோட வாழ்க்கை வீணா போச்சு. நீ படிச்சு பெரிய ஐபிஎஸ் ஆகணடா, ஐபிஎஸ் ஆகணும். யாரா அவன் சாஞ்சுக்கிட்டு சாங் போட்டுக்கிட்டு இருக்க? என் கூட பிறந்த தம்பினே. தம்பியா? கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கஷ்டப்பட்டு நான் வளர வைக்கிறேன்னு. நான் வளர வைக்கிறேன்னு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன்னு வேணா சொல்றான். வளர வைக்கிறேன்னு சொன்ன வாயில சிமெண்டி பூசிப்படு. ஏண்டா வளர்ச்சியை பத்தி நீ பேசலாமாடா? நீ வளரல, உங்க அப்பா வளரல, உங்க பாட்டன் வளரல. வளர்ச்சியை பத்தி உங்க வம்சமே பேசக்கூடாது. இப்பதான்டா எனக்கு வாஸ்து பிரகாரம் ஒரு உண்மை புரியுது. எப்ப என் கடையில ஒண்ணு நான் வேலைக்கு வச்சனோ அன்னையில இருந்து நான் ஏன் பிறந்தேன்? பாண்டே நம்ம ஜெயராமன் வந்திருக்காரு. பாண்டி, என் பையன் சந்தனதேவுக்கு காது குத்து விழா வச்சிருக்கேன், நீங்க கண்டிப்பா வந்து அசத்தணும். கண்டிப்பா நான் சிறப்பா பண்ணுவேன் அண்ணே. உங்க வீட்டு விசேஷத்துல எது இருக்கோ இல்லையோ பாண்டி சவுண்ட் சர்வீஸ் கண்டிப்பா இருக்கும்னே.
பாத்துக்கிட்டே இருக்கேன் பாரு. அண்ணே உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னு தெரியுமா? நல்ல விஷயத்துக்கு யாரை வச்சுக்கணும், கெட்ட விஷயத்துக்கு யாரை வச்சுக்கணும், தரம் பிரிக்கிறீங்க பாருங்க. அதானே ஓவரா பேசாதரா, உன் சாவுக்கு நான் தான் பாட்டு போடணும். சும்மா இரு, அவங்ககிட்ட வம்பில தெரியு. அண்ணே நாங்க வந்து சிறப்பா பாடுறோம். என்ன வாஸ்து நோஸ்து பேசிட்டு இருக்க? உனக்கெல்லாம் கஸ்டமரை கரெக்ட் பண்ணதெல்லாம் ரெண்டு பெரிய மனுஷன் எத்திட்டுறேன். தவசத்துக்கு மைக் செட் போறேன், ஓட்ட வரேன், காது ஊத்துறேன், அவன் போய் நிக்கிறான். ஏ இவங்கிட்ட வேலை பாக்குறது தவசம் பண்ற, ஐயர்கிட்ட வேலைக்கு போலண்டா, ரெண்டு ஒண்ணு தாண்டா. இவங்கிட்ட இருக்கிறதுக்கு ரோட்ல போற நாலு பேரு என்னடா வண்டி புதுசா இருக்கு? இது பஞ்சாப் வண்டினே. பஞ்சாபா? இந்த வண்டிக்கு முத ஓனர் பஞ்சாப் கார். இப்ப லோக்கல்ல ஒருத்த ஓனர் ஆயிருக்கேன். நம்ம ஆளுங்க இப்ப பஞ்சாப்ல போய் வண்டி வாங்க ஆரம்பிச்சாங்களா? ஈஸ்வர்தா இருக்குல்ல. ஆமா ஆமா, அறுக்கிறவளும் சகப்பா இருக்கா, அறுத்து வச்சிருக்கிற இதுவும் சகப்பா இருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த வண்டிக்கு ஓனர் ஆயிடுறேன். எப்ப பார்த்தாலும் பழைய வண்டிக்கே ஓனர் ஆகணும் ஆசைப்படுற. வெறும் துப்பாக்கி ரெண்டு குண்ட தூக்கிட்டு வாங்க. வெளியில சொன்ன பால் வாயு கொடுக்க கூட காசு இல்ல. சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சுனே, மூணு நாள் ஆச்சு. சோத்துக்கே வழி இல்லாம இந்த தர்பூசணி பழத்தை திண்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்க விட. இது கூட அந்த பஞ்சாபிக்காரி பரிதாபப்பட்டு கொடுத்ததுனே, பரிதாபப்பட்டு கொடுத்ததுனே, பரிதாபப்பட்டு கொடுத்தது. வாணே அடுத்து கடையில் வேற அழுக வேண்டியது இருக்கு. வாய்க்கு வந்ததெல்லாம் அவுத்து விட்டுட்டு இருப்பியா நீயே? ஒரே வாயில 20 இட்லி திம்பியா? ஆமா. திண்ணி என்ன வந்து தெரியுமில்ல? வாய் கிழிஞ்சிரும். வாய் மட்டும் இல்லப்பா, பின்னாடி சேர்ந்து கிழிஞ்சிரும். பின்னாடிகள் இது முன்னாடிகள் இது அதெல்லாம் விடியா. அம்மக்கு நான் ரெடி, பந்தயத்துக்கு நீ ரெடியா? பந்தயத்துக்கு நான் ரெடியான்னு என்னைய கேக்குறியா? உன் மாசம் சம்பளம் எவ்வளவுடா? எவ்வளவு வச்சுக்கலாம்? உன் சம்பளம் எவ்வளவுடா மாசம்? சம்பளம் அப்படி இப்படின்னு 500 ரூபாயா? 500 ரூபாய் போடு. மல்லாலே கஸ்டமரை சாப்பிட்டுட்டு இருக்கேன், நல்ல கையை ஃப்ரீயா விட்டு ஊத்துக்க மல்லாலே, நான் தானே சாப்பிடுறேன். பாத்துக்க பாத்துக்க பாத்துக்க, ஒரே வாயில 20 இட்லி சாப்பிட போறேன். சரியா? சரியா? சாப்பிடுறா? நீ சாப்பிடுறா? நீ எப்படி சாப்பிடுறா நான் பாக்குறேன்?
ஒரே வாயில சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு வாயிடா, ஆனா உனக்கு மட்டும் ஓவாயிடா. அது காவாயிடா, 500 ரூபாயும் போச்சுடா. இத்தனை வருஷமா நாங்க வேலை பாக்குறமே, என்னைக்காவது ஒரு நாளைக்கு 4 இட்லி வாங்கி கொடுத்துருக்கா? அவனுக்கு 20 இட்லி 500 ரூபாய் இல்லடா, டபுளா கிடைக்குமேன்னு பறக்க விட வேண்டியது, அதை தேடி பறக்க வேண்டியது. பூட்ல போற சாவி எப்படி கரெக்டா இடுப்புல வந்து உட்காந்துச்சு? ஐயா, புதுசா வந்த மருமகள்கிட்ட மாமியார் சாவி கொடுத்தா எந்த இடத்துல ஒளிச்சு வைப்பாங்களோ அந்த இடம் பார்த்து குறிப்பா தெரிஞ்சிருக்கா. செல்லம், ஒரு கிலோ கோழி போடுனே. சரிப்பா. ஏ சலூனு, 300 ரூபா காசு கொடு. என்னடா எப்ப பாரு காசு கொடுத்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். சிக்கிட்டாங்க. இந்த 300 கட்டி 600 ஆக்கி உங்க ரெண்டு பேருக்கும் போனஸோட சம்பளம் தரேன். இதெல்லாம் நடக்காது. நடக்கும்டா, நடக்கும். எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும், எது நடக்காதோ அது நடக்கவே நடக்காது. இப்படி அவசரமா பேசி பேசி தான் வளராம இருக்கற. வா, உன்னை வளத்துறேன். வா. ஏய், இதெல்லாம் ஒரு பொலப்பு. நீ வரேன்ப்பா வால் போஸ்ட். டேய், அன்னைக்கு ஒரே வாயில 20 இட்லி சாப்பிறேன், 30 இட்லி சாப்பிறேன் ஏமாத்தினே இல்ல. இன்னைக்கு சரியான ஆம்பளையா இருந்தா சரியான போட்டிக்கு வாடா. என்னடா அவனா வந்து மாட்டான். நந்து தானா வந்து வலையில விழுகுது, வரத்து வாயில போட வேண்டியது. அதனால வரத்துறான். போடா, வண்டுக்கு போறந்த வண்டுகளா. நான் யாரு? இந்த நந்து இவங்க வலைய அறுக்குதா இல்ல இவன் என்ன வறுக்குறான் நான் பாக்குறேன்டா. ஏய், போட்டினடா, போட்டி என்ன? என்ன பண்ணலாம்? யோசிக்கிறேன், யோசிக்கிறேன். இறா, உனக்கு பேர் அதிர்ச்சி கொடுக்க. என்னடா? சாணிய தொட்டு புரட்டா வச்சாப்பிடியா? எது சாணிய தொட்டா? என்னடா கேமியா? நல்ல கேம். எப்படி சாணிய தொட்டா? உன்னால நம்பிக்கை இல்ல, அவ திம்பாங்க. ஏ சாணிய புரா, திம்மா படா. எனக்கு நம்பிக்கை இருக்குடா, நான் அந்த போட்டில கலந்துக்கிறேன்டா. டேய், இது போனாலும் பரவாயில்லடா. திண்டுக்கல் மாவட்டத்துல பரட்டாவ சாணியில தொட்டு தின்னு வாந்தி எடுத்து செத்து போனாலும் பேர் கல்லறல பதியிட்டு. ஐயோ, சொத சொதன்னு பேசிக்கிட்டே இருக்காத. போட்டிக்கு ரெடினா பணத்தை கேஸ் எடுத்து கட்டு. நீ கட்டா. அதுக்கு வேற பாரு, அதுக்கெல்லாம் 500 ரூபாய். வேகமா தக்கலாம் சாப்பிட்டுவானோ?
சாப்பிட்டாதோ? யோ, இதென்ன புதினா சட்னியா கிடைக்காம போறது? எடுத்துக்கலாமியா? சித்திரவதடா. சரி சரி, பேசிட்டே இருக்காம சாணி தொட்டு சாப்பிடு. ஏ ஜிந்தாக்தா ஜிந்தாக்தா ஜிந்தாக்தா, பாத்துக்க பாத்துக்க பாத்துக்க, சாணி தொட்டு சாப்பிட போறேன், சாணி தொட்டு சாப்பிட போறேன். இந்த அப்பா நல்ல பிசினஸ் ஆச்சு. அவன் சாணியில இருந்து கரண்ட் தான் எடுப்பான். நீ ஸ்ட்ரைட்டா காசை எடுக்க ஆரம்பிச்சியா? டேய், எதையும் தொட்டு சாப்பிடுவாருன்னு பேப்பர்ல பப்ளிசிட்டி கொடுக்கட்டா? பண்றதா பண்ற, நல்ல பெருசா பண்ணு. என்ன பாலோ பண்ண, உன்ன பெரிய ஆளாக்கி கட்ட. நான் மாடுகளையா பாலோ பண்ணி பெருக்கிட்டு வரேன், என்ன மெயின்டெயின் பண்ணிக்க. வயிறு வலிக்குமியா? அங்க திரும்ப. உன் வயிறு இல்லடா, என் வயிறு எரியுது. தெரிஞ்ச அறியட்டேன், காசை வை. இரு, காசை கொடுக்காத. ஏய், என்னடா பேச்சு? சாணிய தொட்டு சாப்பிடறதான பேச்சு? தொட்டாச்சு சாப்பிட்டாச்சு. அந்த கையில இல்லடா தொட்ட. ஏய், எல்லாம் அங்க இதானே, எந்த கையில தொட்டானா? காசை வைங்கடா. இந்த இன்னொரு பந்தயம் கட்டலாமா? ஏய், என்ன பார்த்தா இழிச்ச வாய மாதிரி தெரியுதா? தெரியலடா. டாவா? ஆமாடா, எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற, போற வரவங்க சாரி வாங்கி கொடுத்து சம்பளம் கொடுக்கற. என்ன அடிக்கிறான்டா? அடிக்காம என்னடா பண்ணியா? சம்பளம். ஏய், யானை தம்ப பக்கத்துல சுப்பிரமணியன் பா, அவன்கிட்ட போய் கொடுத்துரு. ஏற்கனவே அவன் தரவன் இருக்கேன், தரலனா சூரிய எடுத்து குத்திக்குறோம். அதெல்லாம் குத்துறான்டா. அப்புறம் நம்ம காலேஜோட பக்கத்துல மாயக்கா இருக்கும், அதுக்கிட்ட போய் இதை கொடுத்துரு. துர்கா, கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா. சரி. என்ன வேணும்? அண்ணா, ஹாஃப் லிட்டர் கூல் ட்ரிங்க். ஏய் தலை. ஏய், யார் மேல கை வைக்கிற? உத வாங்க போற. நல்ல கத்திரிக்காய்க்கு கை கால் முளைச்ச மாதிரி பால் பன் சைஸ்ல இருந்துகிட்டு போடி. அண்ணே, இந்த பரமனுக்கு பிடிச்ச பூமார்க் உண்ணே. இந்தாப்பா. என்னையா தலையில அடிக்கிற? இரு இரு, வளர்மதி அண்ணங்க கிட்ட சொல்லி உன்னை கக்கூஸ் கழுவ வைக்கிறேன் பாரு. குடிக்க பைய, உங்க தங்கச்சி லவ் பண்ண மாட்டானா? அவ தலையில அடிச்சிட்டானே. ஏய் வேணாம், தங்கச்சி எனக்கு யாரே தெரியாது. என்ன இப்ப தெரியாது உனக்கு? அடிச்சது போதும்டா, அவன நல்லா கக்கூஸ் கழுவுடா, அப்பதான் உனக்கு அறி வரும். என்னடா கழுவுறா? ஒழுங்கா ஒழுங்கா கழுவுடா. என்னடா முறைக்கிற? என்ன தெரியாது இல்ல உனக்கு? அதே மாதிரிதான் உன்ன. எனக்கு தெரியாது உன்ன. நான் சைட் அடிச்சேனாமா? உன்னைங்க என்ன கக்கூசுகள் விட்டாங்க, அதுக்கு தான் இப்ப உன்ன நாராடிக்க வந்திருக்கேன். என்னடா சொல்ற? 4000 பேர் போற கக்கூச 4 நாள் இருந்து கழுவு விட்டாங்கல்ல, அதுக்கு தான் ஒரு 4 நாளா நானும் குளிக்காம கொள்ளாமையே வந்திருக்கேன். உதட்டுல ஆரம்பிச்சு ஒட்டம்பு முழுக்க முத்தத்தை கொடுத்துரு, மொத்த கணக்கையும் தீத்துக்குவோம். அடிச்சாச்சா, ஆரம்பிக்கலாமா? என்ன நடந்தது தெரியுமில? என்ன இவங்க பண்ண அலும்புக்கு நம்ம புள்ள செத்து தொலைஞ்சிருக்கேன். ஏதோ நம்ம ஆண்டவன் துணைக்கு அது பொழைச்சுக்கிருச்சு. என்னவா காலையில கத்துக்கிட்டு இருக்காரு? எல்லாம் உங்களைட்டு தான்டா. தங்கச்சி மேல பாசம் இருக்க வேண்டியதான், அதுக்காக பாக்குறவன் பேசுறவன் எல்லாத்தையும் கை இருக்குன்னு கைய நீட்டினீங்கன்னா வேண்டா. ஒன்னு கிடக்க ஒன்னு நடந்து போச்சுன்னா இழந்துருவோம்டா நம்ம பொம்பளை பிள்ளைய. இவங்களை நம்பிலாம் பிரயோஜனம் இல்லப்பா. கடையா கிடக்குறேன்ல நம்ம வீட்டுல அக்கா மேன் செந்திலு, அவனுக்கு கட்டி வச்சிடலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மாமா. இப்பதானே பேசி முடிச்ச, அதுக்குள்ள மாலையை போட்ட? டேய், மாலையும் கையுமாவே அழுவியாப்பா, கோமாளிப்பய. என்ன பஞ்சாயத்து நடக்குதா? நாட்டாம தீர்ப்பு சொல்லியாச்சா? ஆத்தா மலரே, நல்ல தீர்ப்புடா சொல்லிருக்க. உன் அத்தை மகன் செந்திலுக்கு உன்னை கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்குதா? எதுக்கு வர்றவன வழி மறைச்சு தனியா பேசணும்னு கூப்பிட்டீங்க? நான் பலமுறை யோசிச்சு பார்த்தேன், இனிமே உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. என்ன யோசிச்சீங்க? என்ன செட் ஆகாது? செட் ஆகாதுன்னா செட் ஆகாதியா? என் கேரக்டர் வேறையா இருக்கு, உன் கேரக்டர் வேறையா இருக்கு. இத பார், நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன், அந்த முடிவை மாத்தவே முடியாது. என்ன முடிவு? என்ன சொல்ல வரீங்க? என்ன நொண்ண சொல்ல வராங்க? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இத பார், உன்கிட்ட வலவலன்னு பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடு.
உங்களை ரெண்டு மூணு தடவை பாத்துருப்பனா எப்ப கல்யாணம் ஆச்சு? நீங்க பாட்டு டைவர்ஸ் பேப்பர்ல கேள்வி கேக்குறீங்க. உனக்கும் எனக்கும் வேற கல்யாணம் ஆகாம இருக்கலாம், ஆனா எனக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. என்ன பார்த்தா வேற மாதிரி தெரியுதா? தெரியுதுனாலதான் கேக்குறேன். எங்க வீட்டுல எனக்கு வேற மாப்பிள்ள பாக்குறாங்களா? அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட டைவர்ஸ் வாங்கலான்னு வந்தேன். நீங்க கல்யாணம் பண்ணுங்க, பண்ணாம போங்க. டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து நான் ஏன் போடணும்? உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். என்னையா? ஆமாண்டா, விளக்கு என்ன? போன மாசம் 28ஆம் தேதி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்னங்க நடந்துச்சு? நிறுத்துங்க. கல்யாணம் தனிப்பட்ட 1000 காரணம் சொல்றீங்களே, அவங்களை சேர்த்து வைக்க ஒரு காரணம் கூட கிடைக்கல. இல்ல பாண்டி, அவங்க குலதெய்வத்தை காரணம் காட்டி கல்யாணத்தை நிப்பாட்ட பாக்குறாங்க. அங்க பாரு, சின்னஞ்சிறு ரெண்டு கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்கு. என்னன்னு உன் குலசாமி எந்த திசையில இருக்கு? கிழக்கு திசையில இருக்கு. அண்ணா, அந்த மஞ்சள் குங்குமத்தை கொடு. ஐயா, இந்த சந்தனத்தை தடவு, இந்த குங்குமத்தை அப்புறம் அந்த துணியை கொடு, பூவை போடு. நீ கடவுளோட குழந்தைக்கா, கடவுள் எப்பவும் உன் கூடவே இருப்பார். எல்லாரும் உன்கிட்ட கடன் வாங்குற மாதிரி பண்ணவா? கோயில் திருவிழா மைக் செட் போன 5000 ரூபாய் வாங்கினது அக்காவுக்கு உதவி ஆயிடுச்சு. இது உங்க கடைக்கா, ஸ்கூலுக்கு பக்கத்துலயே இருக்கு, வியாபாரம் நல்லா நடக்கும். யார் யாருக்கெல்லாம் பாரமா இருக்குன்னு நினைச்சியோ அவங்களே சேர்த்து காப்பாத்தலாம். நீ சந்தோஷமா இருக்கா? இப்படி சின்ன சின்னதா என்ன கேட்காமலே என் மனசுக்குள்ள புகுந்த திருட்டு ராஸ்கல் நீ. அதான் உன கனவுலயே காதலிச்ச, கல்யாணமும் பண்ண. கனவுலியா? ஆமா. எங்க உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் எனக்கு லவ் பண்ற ஐடியா இல்லன்னு? ஏண்டா மொக்க ஃபிகர் கூட கூட 4 பேர் சுத்துறாங்க. நான் கொத்தும் கொளையுமா மப்ப மந்தாரமா இருக்கேன், என்ன பிடிக்கலையா? எந்த பைத்தியமும் தன்ன பைத்தியம் சொல்லிக்காதுங்க. ஆனா இது கொஞ்சம் ஓவர். உங்களை நீங்களே மப்பும் மந்தாரம் சொல்லிக்கிறதெல்லாம் நிப்பட்றா. ரெண்டு நாளா நீ என்ன கதற கதற, ஐயோ கையடா, முழுசா கேளு. தப்பா நினைச்சிட்டியா? இன்னும் ரெண்டு நாள்ல என்ன கதற கதற காதலிக்க வைக்கறேன் பாரு. சரி, இந்த பூவை என்ன பண்றது? இப்போதைக்கும் காதல வெச்சுக்க, ரெண்டு நாள் கழிச்சு என் தலையில வை. என்னங்க குளிச்சிட்டு கோயிலுக்கு போக இங்க வந்திருக்கீங்க? ஏடா தண்ணீர தவிக்கிறவன காப்பாத்தாம உட்காந்து மீனா பிடிச்சிட்டு இருக்க. எங்க இங்க போனா 1 உயிர், நான் வந்தா 2 உயிர். காப்பாத்த போய் தங்குதுனுமா? எனக்கும் நீச்சல் தெரியாதுங்க. ஏண்டா என்ன தூக்கி வயிறெல்லாம் அமுக்கி வாயோட வாய் வச்சு உறிஞ்சி தண்ணி எடுப்பேன்னு பார்த்தா நட்டுக்கள் மாதிரி உட்காந்துட்டு இருக்க. வாயோட வாய் வச்சு உறிஞ்சதுக்கு நான் பம்பு செட்டா இல்ல? நான் தண்ணி எடுத்து விவசாயம் தான் பாக்க போறேனா? ஏய், உனக்கு ரொம்ப எச்சம் வராதா? வாங்க குட்டிங்களா. என்ன பாப்பா கலர் டிரஸ் போட்டு ஸ்கூலுக்கு போற? உனக்கு பிறந்த நாளா?
நீ அந்த விஷயத்துக்குலாம் சரிப்பட்டு வர மாட்டே. எந்த விஷயத்துக்கு பாப்பா? நீ அந்த விஷயத்துக்குலாம் சரிப்பட்டு வர மாட்டேனா சரிப்பட்டு வர மாட்டே. சொல்றம்ல பாட. எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்? பிஞ்சுங்க மனசுல நஞ்ச கலந்தது யாரு? என்ன ஐயா அப்படி பாக்குறீங்க? அந்த புள்ள சொன்னது மாதிரி நீ அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். என்னடா போடா. அம்மா ஐயா எந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டா சொல்லுமா? நீங்க இது என்ன
நீங்க அப்பாவா போறீங்க? காது கொடுத்து கேட்டேன், ஆஹா குவா குவா சத்தம். இனி கணவனுக்கு கிட்டாது அவை குழந்தைக்குத்தான், இனி கணவனுக்கு கிட்டாது அவை குழந்தைக்குத்தான் முத்தம். வாழ்த்துக்கள், உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. கேளாய் மகனே, கேளொரு வார்த்தை, நாளைய உலகின் நாயகன் நீயே. கேளாய் மகனே, கேளொரு வார்த்தை, நாளைய உலகின் நாயகன் நீயே. தடவி தெரியாம டீயேடு. என்னண்ணா கை ரவுண்ட் ரவுண்டா ஆடிக்கிட்டு? புருஷன் கூட சேர்ந்து ஊரு ஊரா போய் காடு போட்டமில்ல, அதான் கை ஆடுது. காடு வா வாங்குது, வீடு போவோங்குது, டீ மட்டும் வாய்க்கு வரவே மாட்டேது. 80 வயசு வரைக்குமா? ரொம்ப நேரம் தூங்கிட்டீங்களோ. என்ன கிண்டலா? கனவோ நனவோ, கல்யாணம் கல்யாணம் தான். டைவர்ஸ் தர போறியா இல்ல நீயே என்ன காதலிச்சு கல்யாணம் பண்றியா? 24 hours டைம் தர, நீ முடிவு பண்ணிட்டு சொல்லு. லட்சக்கணக்கில் லவ் லெட்டர் எழுதுறவனுக்கு எல்லாம் விழுக மாட்டேது, சைட்ல வரவனுக்கு எல்லாம் அதான் வந்து விழுகுது. என்ன நடக்குது? என்ன வண்டிய தள்ளிட்டு வரீங்க? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுனே. என்ன வண்டி மட்டும் பஞ்சரா இல்ல நீயும் பஞ்சர் ஆயிட்டியா? ஆளே டைப்பா இருக்கியா? பேசுனதை கேட்டியா? இது எப்பெல்லாம் விளையாடுது? எல்லாத்தையும் பார்த்தேன் கேட்டேன், ஆனா இப்படி ஒரு அழகான புள்ள நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இல்லையா? இங்க பாரு, அண்ணன் லவ் பண்ண சொன்னான்னு சொல்லாம நீயா லவ் பண்ணு? அவங்க அண்ணன் தம்பிக்கு தெரிய வேணாம். தெரிஞ்சிச்சுன்னா? தெரிஞ்சிச்சுன்னா என்ன, பல பஸ்டாண்டுக்கு கிச கழுவு விடுவாங்க, பெனாயில் வர எனக்கு பழைய போச்சு. தெரியாம பாத்துக்க, இருந்தா வீட்டுக்கு இல்லாட்டி சாமிக்கு. நீ லவ் பண்ணு. ஏய், திருவிழா சட்டாங்க, சரக்கெல்லாம் நிறைய ஓடும், ஊரெல்லாம் அதிகமா போட்டு வச்சிருக்கீங்கல்ல. ஏ பங்காளி, ஊரு பூரா வளர்மதி எனக்கு தான் எனக்கு தான் சொல்லி தெரிஞ்சல, எப்ப பார்த்தாலும் சந்தன மாலை போட்டு திருவானே உன் பங்காளி. அவனுக்கு பேசி முடிச்சிட்டாங்க, உனக்கு கிண்டி அல்வா குடுத்துட்டாங்கல்ல. என்ன வளரு, என்ன பண்ணிட்டு இருக்க? டிவி போட்டில சீரியல் பாக்குறியா? பாரு. ஏய் பரம, நீ திருந்தவே மாட்டியாடா. திறந்த வீட்டுல ஏதோ புகுந்த மாதிரி நடு வீட்டுல இருந்து குடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆத்தாக்காரி உங்க கூட பிறக்கல, சவுட்டுக்கா வாங்கிட்டு வந்தீங்க.
குண்டு விளாடுற காலத்துல இருந்தே வளர்மதி எனக்குத்தான் எனக்குத்தான் சொல்லி ஆசை காட்டி வளர்த்துட்டு இன்னைக்கு ஆளை மாத்த பாக்குறீங்களா? ஏயா, அஞ்சு வயசுல இருந்தே என் வளர்மதியே இந்த தங்கத்தை என் மனசுல சுமந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அதை கெடுக்குறீங்களா? யோ, எனக்கு கிடைக்காத வளர்மதி யாருக்கு கிடைக்க விட மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லிருக்கலையா? கேட்டுப்பல ஐயால, அதையும் மீறி இந்த குடும்பத்துல வளர்மதி கல்யாணத்தை பத்தி யாராச்சும் பேசுனீங்க? இந்த குடும்பத்துல ஒரு பொணம் உளம், அந்த பொணம் யாரு பொணம்ன்னு நீங்களே சீட்டு குலுக்கி போட்டு பாத்துக்கங்க. பிறக்கும் போது யாரு சேனை தொட்டு வச்சாங்கன்னு தெரியல, இப்படி வந்து தப்பி பிறந்திருக்கானே. வாழ்க்கையை தொடங்கலான்னு என் வளர்மதி கிட்ட என் காதல சொல்ல போனேன். பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் சாவை நோக்கி தான் வளர்றாங்கன்றதை எல்லாரும் மறந்துடுறாங்க சார். பிறந்தோடனே செத்து போகிறாங்க, அஞ்சு வயசு செத்து போகிறாங்க, 50 வயசு செத்து போகிறாங்க, வாழ்ந்து 80 வயசு செத்து போகிறவங்களும் இருக்காங்க. சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்க இருந்த எங்களை அவனுங்க தொடங்கவே விடலையே சார். என்ன பாண்டி, எவ்வளோ நேரம் சாப்பிடாம இருப்பேன்? நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேல்ல, வா சாப்பிட போகலாம். என் வளர்மதி சாப்பிட கூப்பிட்றா, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன். என்ன இங்கே வந்து உட்காந்துருக்க? தப்பு பண்ணானா, அவனை நான் துரத்திக்கிட்டே வந்தனா அவன் ஓடி போயிட்டான். அந்த பசங்களை பார்த்தேன், பேசிக்கிட்டே இருந்ததில்ல, பசி தெரியல. இப்போ நீ வந்தியா? ஆமா, நீ சாப்பிட்டியா? சலூனே, முடிவெற்ற நீயே இப்படி முடிக்குள்ள மூஞ்சி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எவன் இந்த மாதிரி தைரியமா வந்து முடி வெட்டுவான்? சும்மா இருப்பா, நான் சாமிக்கு நேர்ந்து விட்டு இருக்கேன்ல. இதைத்தான் 15 வயசுல சொல்லிக்கிட்டே இருக்கிற. நான் தான் சொல்றேன்ல, கோயிலுக்கு நேர்ந்து விட்டு இருக்கேன். கோயிலுக்கு நேர்ந்து ஒரு ஆடு கோழிய கூட தான் வெட்டி திங்கிறாங்க, நீ முடிய வெட்ட மாட்டியா? இந்த காலத்துல யார் யார் ஸ்டைலா மொட்டை அடிக்கிறான்? எது ஸ்டைலா மொட்டையா? அப்ப நீ இந்த ஜென்மத்துல முடி எடுக்க மாட்ட, வெட்டு வெட்டு. எனக்கு திண்டுக்கல்ல எவ்வளவு ஹோட்டல் இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு இந்த வண்டிகளை தான் சாப்பிட்டு நான் அடம்பிடிச்சு இருக்கேன். நீ அப்பா, இந்த கடையில தான் இட்லி சாஃப்டா இருக்கும். சாம்பார் சரியா வருமா? அதான் வருவா. அண்ணே, 4 இட்லி 1 வடை. அண்ணே, 4 இட்லி 1 வடை. அண்ணே, 4 இட்லி 1 வடை. 4 இட்லி 1 வடை வச்சு குடுறேன். இந்த பொண்ணுக்கு ஊர்ல குடுக்க மாட்டாங்க. சட்னி ஊத்துன? சட்னி ஊத்துறா. வர்றேன். சாம்பார் ஊத்து. சாம்பார் ஊத்துப்பா. என்ன இவ்வளவு அவசரமா வாங்கிட்டு போய் நாய்க்கு வைக்கிறேன்? நீ சாப்பிட வேண்டிய இட்லிய நாய்க்கு வைக்கிற, நாய் சாப்பிட வேண்டிய பொறைய நீ சாப்பிடுற. உன் கடை இட்லியோட பொறை சாப்பிட்டா இருக்குண்ண. பயப்படுறானே. ரொம்ப நல்லா சொன்ன, அப்பா உனக்கு முட்டாய் வாங்கி தரேன். வீட்டுக்கு போனோடனே அம்மா கிட்ட ABCD சொல்றியா? என்கிட்ட சொன்னது மாதிரியே. போயா பழுத பயப்படுறல்ல?
என்னடாச்சு? வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட சொல்லி மருந்து போடுவோம். ரொம்ப நன்றி. லூசு பையல போடா, உண்டால் தான் குழந்தை கடிபடிச்சு, போடா. நாளைக்கு ஸ்கூலுக்கு போவேனா, லீவ் போட்டுடலான்னு நான் அம்மா கிட்ட சொல்றேன். வளர்மதி, என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல, வரவல்ல சின்னதா அடிபட்டுச்சு. அம்மா கிட்ட போங்க. அடிபட்டுச்சு அப்பா, வலிக்குதா? அப்பாவா? டேய், யாருக்கு யார அப்பா? உனக்கு இவன் தாண்டா அப்பா. நேத்து வரைக்கும் இவன் யாருக்கும் அப்பா, இன்னைக்கு உனக்கு அப்பா இவன் தாண்டா. இங்க பாரு, ஒழுங்கா ஏபிசிடி சொன்னா ஓங்காது ஓங்கிட்ட இருக்கும், இல்ல அவன் கையில தான் இருக்கும். ஐயோ, நம்ம மலைக்கு கூட பள்ளி கூட பக்கம் ஒதுங்கினது இல்லையா, என்ன போய் ஏபிசிடி சொல்லுங்கற? டேய், ஒதுங்கினியோ உட்காந்தியோ, ஒழுங்கா ஏபிசிடி சொல்லிட்டு போடா. இங்க பாரு, அவன் பல காதுகளை பிச்சு காக்காய் போட்டுக்கிட்டான். சேர்த்து சொல்லு, டொக்கமாவும் சேர்த்து சொல்லு. இப்ப சொல்றேன்ல, அதே மாதிரி அம்மா. சரி, அம்மா எங்கயா இருக்கு? அம்மா பக்கத்துல தான இருக்கு, பாத்து சொல்லு. குத்து மதிப்பா மம்மி.
அங்க யாருக்கு சொல்ற? இங்க சொல்லு. இங்க பட்டு எங்க இருக்க? இங்க இருக்கா பா. மம்மி ஏபிசிடி ஐஓபி ஐசிஐசிஐசி எல்லாம் சேர்த்து ஆக்சிஜன். இதெல்லாம் எனக்கு வராது, பாதிக்காத என் கையில இருக்கு இப்பவே. சரிங்களா டாடி? கேக்குறப்பெல்லாம் ஒழுங்கா சொல்லணும், சரியா? சரிங்க டாடி. டாடி எனக்கு வேற தம்பி தங்கச்சி யாராவது என்னடா நடக்குதுங்க? கிறுக்கு மறுக்கு உனக்கு ஏபிசிடி தெரியுமா? எனக்கு எங்க அப்பா இல்லாம மது நீங்க தொல்லை தாங்க முடியாம உங்ககிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்தேன். இப்பதான் தெரியுது என் வயசுல எனக்கு ஒரு அப்பா இருக்காண்டு. என்னடா பேசுற? ஆமா மலாலி. எங்க இருக்க? அங்கிட்டு பாருங்க. இங்க பேட்டி ஓடி போய் கைகால உடைச்சுக்குமா? வீட்டு கூட்டி போய் குப்பர படுக்கப்பட்டு குமரி என்னைய அடிக்க சொல்றியா? என் புள்ள எப்படி சிரிக்கிறான் பாத்தியா? டாடி கொட்டு டாடி கொட்டு டாடி கொட்டு டாடி. அம்மா புருஷன் நிறுத்து சொல்றா. டேய் பொண்ணுடுவ வாட சொல்ல வீட்டுக்கு போலாம். மண்டை இட்லி மாதிரி ஆயிடுச்சா? சாம்பார் ஊத்தி தின்னுடா. கிழ்றா ஏண்டா கிழ்றா சொல்ற? கன்ஃபார்ம்டா? மறுபடியும் ஒரு சந்தேகடா. எதுக்குடா? ஒட்டுறா ஒட்டுறா. வளர்வான்னு நம்பி இருந்தா நீ வளர்ந்திருப்ப. நம்பிக்கையாலதான் இப்படி இருக்கிற. ஏய் எதிர்பார் எதிர்பார், போயிட்டு ஆரண கட்டி நம்பிக்கையோட பாட்ட போடு. போங்க போங்க. கல்யாணத்துக்கு மை செட்டு போறத கூட இருக்கிறவங்களே நம்பலன்னா இந்த ஊர் எப்படி நம்மள நம்புவோம்? அறிவே இல்லாத உனக்கு ஏழாம் அறிவு கெட்டப்பா. ஏடா எப்படிடா உன்னெல்லாம் ஊருக்கு நாய் அடிக்காம விட்டுச்சு? ஏடா கோதி விடுற, பெரிய கோதி தர்மனா? உன் இடத்த புடிச்சிட்டம்ல. இனிமே ஊருக்குள்ள காதுகுத்து கல்யாணம் சடங்கு புள்ள பெக்கிறது புள்ளைக்கு பேர் வைக்கிறது எல்லாமே இந்த கருப்பு சவுண்ட் சர்வீஸ் தான். புரியுதா? என்னமோ ஏதோ உங்கிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன். உன் மகன் இருக்கானே, உனக்கு பாச அதிகம் தான், ஆனா அந்த பச்சை மண்ணு சிரிக்கிறது காதுல ஆசிட் ஊத்துற மாதிரி இருக்குன்னு காதை பொத்திக்கிட்டு எந்த பரதேசி பைய பெத்ததுன்னு. நான் பரதேசி இல்ல, லூஸ். அது தெரியுது, அதான் சொல்லிட்டு போறேன். எவன்? அந்த அந்த பச்சை சட்டை போட்ட பரதேசி. கேள்விப்பட்டிருக்கேன், அதை இருக்கு நல்லா தான் இருக்கு. கொன்னுட்டியா? சக்சஸ். கொன்னா கேசே கிடையாது. கை கொடுத்த கைய ஒடிக்கிறான். அம்மா பைரம்பாஞ்ச கட்டு. எங்க கொன்ன? அந்த பச்சை சட்டை போட்ட பரதேசி பக்கவாதம் வந்த மாதிரி தானே தெரியுதா? அங்க பாரு. நல்ல வேலை பொழச்சண்டா. என்ன இது? உப்பு மூட்டை
அது சின்ன வயசுல சின்ன பசங்களை புனிய வச்சு ஏறி விளையாடுறது, ஏறினவங்களை சுமக்கிறது, அதுக்கு பேரு தான் உப்பு முட்டை. இந்த விளையாட்டு எந்த வயசுலயும் விளையாடலாம். நீ விளையாண்டது இல்லையா? இந்த விளையாடுற கருப்பு கடைஞ்ச பருப்பாயிட்டான். பிளானிங் சக்சஸ். என்னமோ ஏதோ இவங்களதான் அண்ணா லவ் பண்ணாரண்ண. இவங்களை எனக்கு தெரியும்ண்ண. இவங்க ஒரு வாட்டி வண்டியில் போகும்போது அண்ணன் கூட ஃபாலோ பண்ணிட்டு வந்தாருண்ண. இவங்க என்ன அண்ணாங்கண்ணே? அண்ணன் ஏன இப்படி இருக்காரு? இந்த புள்ள வேறு வளர்மதி. பாண்டி பயலுக்கு எல்லாமே இந்த புள்ள தான். பாண்டி வளர்மதி, பாண்டி வளர்மதின்னு ஊரே பேசினாங்க. என்ன முடிவு பண்ணிருக்க? நீ கனவுல வாழ்ந்த வாழ்க்கைய நான் நெசத்துல வாழலாம். நம்ம காதல் சாதாரணமா இருக்க கூடாது. நம்ம பிள்ளைகள் நம்ம பேரம் பேத்தி வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கணும். Gotta, gotta, gotta. Oh, yeah.
ஏய், இவ யார லவ் பண்றா பாருடி? போயும் போயும் தெரு தெருவா மைக் செட் போடுற பாண்டிய லவ் பண்றா. ஏண்டி ரோட்ல போறவ கார்ல போறவன பாத்துட்டு இருக்கான்? கார்ல போற நீ உன்னோட அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய பாக்காம போயும் போய் மைக் செட் போட்டுட்டு இருக்கான். அவனும் அவன் கையிலயும் சட்டையும் அவனோட டிரெஸிங் சென்ஸ் சரியில்லடி. என்னடி ஆளாளுக்கு பேசிட்டே இருக்கீங்க? அவன் எப்படி இருந்தாலும் சரி, என் மனசுக்கு பிடிச்சிருக்கு, நான் அவனை தான் லவ் பண்ணேன். ஏ வளரு, என்ன இந்த பக்கம்? கடையில பார்த்த நீ இல்ல, நீ இங்க இருக்கேன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். சாவியை கொடு. என்ன இது? பேண்ட் ஷர்ட். உனக்கு எதுக்கு இந்த விபரீத ஆசை? நான் சின்ன வயசுல இருந்து பேண்ட் ஷர்ட்டே போட்டது இல்ல. நான் உனக்கு போட்டு பார்க்க ஆசைப்படுறேன். கொடு. எங்க வாங்குன? கிளாசிக் போலோ. ஏய், யாரா இந்த துணி கொடுத்தது? எஸ் சார், சாதாரண சார், சொல்லுங்க சார். கண்ணுங்க, பொடலையா வச்சிருக்க? பொடலையாடா வச்சிருக்க? அடிக்கிறீங்க? ஆமா, அடிக்காம ஒரு கொஞ்சம் அங்க. என்னடா பேண்ட் இது? ஒரு இடத்துல கிழிஞ்சிருந்தா பரவாயில்ல, நாலஞ்சு இடத்துல எலி கரும்பி கந்தலும் கதகளுமா இருக்கு. பொம்பளை புள்ள பேண்ட் எடுக்க வந்தா இப்படிதான் ஏமாத்துவியா? அதுவும் விலை 4000 ரூபாய். அவங்க தான் விருப்பப்பட்டு எடுத்தாங்க. ஆமா, அவங்க விருப்பப்பட்டு எடுத்தா. ஊம்புத்தி கடை போச்சு. ஃபேஷன் சார் அது. எது நீ போட்டிருக்கியா? நீ போட்டிருக்கியா சார் போடணும். அப்புறம் நான் மட்டும் கேன பையன் மாதிரி தெருல தெரியணுமா? நீங்க அந்த காலத்து ஆளு சார். ஆமா ஆமா, இவர் இப்பதான் பிறந்த குழந்தை. பூவா 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 தூக்கிட்டு இருக்காரு. சார் இரு, அவன் பல்ல உடைச்சிட்டு வரேன். இது ஃபேஷன். ஃபேஷனா? இது போட்டா நீ அழகா இருப்ப. நிசமாவா? ஆமாண்டா, விளக்கினே. சாரி பாஸ், இத போட்டா நான் அழகா இருப்பேனா? என் வளர்மதி சொல்லிட்டா. நீங்களும் கிழிஞ்சத போடுங்க பாஸ். பேண்ட் கிழிஞ்சதுக்கெல்லாம் வாயை கிழிச்சிட்டு போறான். ஏப்பா பாண்டியா, இந்த கூட டீயா போடு. எங்க கடை பையன் வரல? வா தம்பி, இந்த டீயா போடு. பையன் ஓட்டுறானா? எல்லாம் வேலைக்கு சேர்றாங்க. சாயலான கலவ தூக்க ஆசைப்படுறாங்க. அங்க பாரு, நீ செஞ்சதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அவங்க உன்னை குண்டு கட்டா தூக்கி போறாங்க. கொலாக்குள்ள போயிடுறா ரத்னம். ஏமா வளர்மதி, ஊர்ல எவ்வளவு மைக் செட் இருக்கு, இந்த மைக் செட் தான் வேணும் சொல்லி அடம் பிடிக்கிறியா? மைக் செட் தங்கச்சி ஆசைப்பட்டுருச்சு, அண்ணன் மகளுக்கு காது குத்து, மைக் செட்டை சிறப்பா வந்து பண்ணி கொடுக்குறீங்க. இந்த அட்வான்ஸ் முதல்ல டீ சாப்பிடுங்க. டீ குடி. இப்போ தாப்பா சாப்பிட்டோம் பா. வேண்டாம்ப்பா, அதெல்லாம் வேணாம்ப்பா. மைக் செட்டை மட்டும் சிறப்பா பண்ணி கொடுங்க. இந்த பணத்தை புடிங்க. இது அண்ணன் கையில குடு. அண்ணா வாங்குனே. வாங்குனே. திரும்பி நின்னு வாங்குனே. ஹே நீயா, கொஞ்சம் மறக்கவே முடியாதயா? நம்ம கக்கஸ் கழுவுனது அப்படி. தங்கச்சி சந்தோஷம் தானே? வாங்கப்பா, சீக்கிரம் கட்டி பாட்டை போட்டு விடுங்கப்பா. போடுறோம் பெருசு, கத்தாத. சீக்கிரம் கொலவெறி பாட்டை போடுங்கப்பா. பாத்து பாத்து பாண்டி பாண்டி, இங்க வர கலவரத்த. என்னன்னு தெரியல. ஏண்டா தூள்ல கட்டிய? நல்ல கட்டி கிளத்து அழகுங்கடா. பெருசு எதுக்கு அடிக்கிறாங்க? யாருக்கு தெரியும்? என் பேரங்க அடிக்கிறாங்க, ரசிக்கிறேன். நல்ல பழக்கம் எல்லாம் இங்க இருந்தா வந்திருக்கு. பெரிய கலவரக்காரங்க குடும்பம், நம்ம வாட்டுக்கு மைக் செட்டை போட்டுட்டு சினிமா போயிடலாம். ஐயோ ஏமா, உன் வீட்டுக்காரரை கூட்டி வரலையா? கண்ணாடிய மாற்ற கரெக்ட் பயலு. நல்ல வேலை கிழவன் கண்ணாடியை கழட்டிட்டா, இல்லாட்டி நம்ம டவுசர் கழட்டிருப்பாங்க. யாராருக்கோ எங்கெங்கே அடிக்க பிடிக்குது, உங்களுக்கு என்ன அங்க அடிக்க பிடிக்குது? உன் தங்கச்சியை பத்தி தப்பா பேசாதானே? என்ன அழுகிற மாதிரி தெரியுது? இது கண்ணீர் இல்ல, வேர்வை. முத கண்ணுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. காது வாயில இருந்து ஸ்டார்ட் ஆகாம இருக்க நீ தான் பாத்துக்க. நடந்துச்சுக்காக பொறுத்துக்க. அது உன் காதலுக்கு, என் காதலுக்கு இல்ல. சும்மா உம்மா வேலை பாருங்க. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருக்க? இன்ன என்ன விரல் சூம்பிக்கிட்டே இருக்க? பல்லு வெளிய வந்து அசிங்க மேரம் கையெடு. இல்ல, அவன் என் மாமா பையன், வாயில இருந்து விரல் எடுத்தா கொஞ்சமா திட்டுவான். கொஞ்சமா திட்டுனா? போப்பா நீ போப்போ. வாயில இருந்து விரல் எடுத்தா திட்டுவானா? மதியான சொத்தை எப்படி திங்கிறான்? என்ன அவன் பல்லு வெளிய வந்தா என்ன, வெளிய வராட்டி என்ன? என்ன கிள்ளிட்டு போதா? அடிக்கடி நம்ம சொந்த காரியம் இல்லையா மாப்ள? கரெக்ட். என்ன மாப்ள? ஆமா மாமா, தொடச்சுக்கோ. ரொம்ப நன்றி மாமா. வரோம் மாப்ள. டீ காபி சாப்பிடியா? வேணாம் மாமா. வேற சாப்பிடியா? கறி சாப்பிடணும். சரி, கை உள்ள விட்டுக்கா. இதை விட்டுற மாமா. சட்டையில வளைக்கி விடு. இதை கொடுப்பா. அங்கவர் சொந்த காரனே தூண்ல கட்டி வச்சு வெளுக்குறாங்க. எதுக்கு 108 ஆம்புலன்ஸ் போன் பண்ணி சீரியல் கட்டுவோமா?
வாங்க மாப்ள எப்படி மாப்ள இருக்கீங்க இப்பதான் மாப்ள டேய் விசேஷத்துக்கு வந்தவங்கள போய் பாருங்கடா போங்க போங்க பங்காளி பயல போட்டு அப்ப குவாட்டர்க்காக குடிசக்கலாம் வந்துட்டானா அப்ப அடிக்க வேண்டியதுதான் டேய் சின்னவங்களா இங்க வாங்க மச்சான் அத்த வெயிட் பண்ணுது சாப்பிட போலாமா சாப்பிட போவோம் மச்சான் நான் வந்து பாக்கவா போயிட்டு சீக்கிரம் வாங்க இறங்க போறாங்கடா அடி போனவன் என்னடி நல்ல நாளும் தேதியும் இன்னும் உங்க அண்ணன் தம்பி வரல வருவாங்க வருவாங்க ஏப்பா பங்கு உன் பாட்டுக்கு இம்புட்டு மொய்யை செஞ்சுட்டு சாப்பிடாம போய்க்கிருக்க சாப்பிடு பாப்பா வளர்மதியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கையை நினைச்சுக்கிருவான் இவன் ஒருத்த என்ன வெள்ளாரியா வீட்டுல அத்தனை பேர் இருக்காங்க நீ பாட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க உன் மேல அவ்வளவு பிரியமா இருக்கேன்னு அர்த்தம் புரிஞ்சுக்க விளக்கெண்ணெய் குடிச்சது மாதிரி இருக்காதா விளக்கெண்ணெய் என்ன ரொம்ப ஓரா போகுது உன்னை அவ்வளவு லவ் பண்றா முத முதல்ல என் வீட்டுக்கு வந்திருக்க வாழ்க்கையில நீ மறக்க முடியாத அளவுக்கு உனக்கு ஒரு கிஃப்ட் தர போறேன் வெறுங்கையில என்ன கிஃப்ட் தர போற இந்த வெறுங்கைய வச்சு ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட் தர போறேன் எனக்கு பிடிக்கல அந்தி வானம் அழகும் எனக்கு பிடிக்கல கண்ணதாசன் கவிதை வரிகள் பிடிக்கல வண்ணம் பேசும் ஆச மலர்கள் பிடிக்கல எல்லாமே அழகுதான் இருந்தாலும் பிடிக்கல அவ அதுக்கு மேலதான் அவ அதுக்கு மேலதான் அழகான நிலவு எனக்கு பிடிக்கல அட அந்திவானம் அழகும் எனக்கு பிடிக்கல கண்ணதாசன் கவிதை வரிகள் பிடிக்கல வண்ணம் பேசும் வாச மலர்கள் பிடிக்கல எல்லாமே அழகுதான் இருந்தாலும் பிடிக்கல அவ அதுக்கு மேலதான் அவள் அழகு பேரழகு அது அதுக்கு மேலதான்
அடை அழகு விடு கதைக்கு விடை அழகு மழை தெரித்த குடை அழகு திருவிழாவில் கடை அழகு குழந்தையோட இருக்கலில் சுவர் அழகு கூடி கூடி கொண்டாடும் உறவழகு இளையராஜா வைரமுத்து பாட்டழகு வறுமையிலும் முழித்து வந்த நோட்டழகு எல்லாமே அழகுதான் இருந்தாலும் பெண்கள அவ அதுக்கு மேலதான் அவள் அழகு பேரழகு அது அதுக்கு மேலதான் அதுக்கு மேலதான் அவ அதுக்கும் மேலதான் இந்த மாதிரி ஹைவே ரோட்ல உனக்கு பின்னால உட்கார்ந்து கட்டி பிடிச்சிட்டே போகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இதெல்லாம் ஒரு ஆசை குழந்தை மாதிரி. பாண்டி இன்னும் வேகமா போ. எல்லாம் இருக்க உங்க வீட்டுல யாராச்சும் பார்த்தா பிரச்சனையாக போகுது. சாப்பிடணும், ஹோட்டல் வந்தா நிப்பாட்டு. சரி நிப்பாட்டுறேன். நாளைக்கு உங்களுக்கு பணம் தரேன். ஓகே அண்ணே. ரைட். நான் பாத்து வாங்குன வட்டி முதலும் எவ்வளவு கொடுத்துருக்கானே? கைய காமியா. யோ அவன் கொடுத்தது 3000, நீ 30000 மோதிரத்தை கொடுக்கற லூசா. ஏ ஜிந்தா, என் கூட இத்தனை வருஷம் இருக்கேல்ல, இந்த ஊர்ல எவ்வளவு பேர் காசு வாங்கிருக்காங்க? அவன் தங்கச்சி ஆபரேஷனுக்காக வாங்கின காச வட்டி மூலம் சேர்த்து கொடுத்த முதல் அவன் தாயா? இதான் அவனுக்கு பரிசு. போன் மேல போன் போட்டு இசே குடுக்குறான். முதல்ல போய் மைக் செட்ட கட்டு. அட்வான்ஸ் எல்லாம் வாங்கியாச்சுண்ணே. சொல்றத கேளுங்க. என்ன இட்லில முடி இருக்கு? முடி இருந்தா உறவு நீடிக்கும். ஏண்டா சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லாம முடி இருந்தா உறவு நீடிக்கும்னு சொல்ற? உங்கள உறவு வச்சு நாங்க என்ன ஹோட்டல நடத்த போறோம்? ஏய் எது கடிக்கிற? சாதாரண முடி பிரச்சனைக்கா கண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் முடி இருந்தா உறவு நீடிக்கும்னா ஒரு மூட்டை முடி கேரளாவுக்கு அனுப்பி முல்லை பெரியார் பிரச்சனை தீர்க்க வேண்டியதுதானே? ஒரு மூட்டை முடி கர்நாடகாவுக்கு அனுப்பி காவேரி பிரச்சனை தீர்க்க வேண்டியதுதானே? ஒட்டுமொத்த முடியும் பாகிஸ்தான் சைனாவுக்குலாம் அனுப்பி எல்லா பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்க வேண்டியதுதானே? ஒரு முடியை யூஸ் பண்ணாம கோடி கணக்குல செலவு பண்றவள முட்டாளா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இது காலங்காலமா பெரியவங்க சொல்ற ஐதீகங்க. அப்படி ஒரு ஐதீகம் இருக்குனா எனக்கு எந்த உறவும் தேவையில்ல. இந்த ஒரு உறவு போதும். ஐயா நான் தான் ஜெயிச்சேன். இங்க என்ன போட்டியா நடக்குது? இது போட்டி இல்லையா? உனக்கு ரொமான்ஸ் பண்ணவே தெரியாதா? ஆளு மண்ணைய பாரு ராஸ்கல். அம்மா எங்க முன்ன பின்ன செத்துறதா தானங்க சுடுகாடு தெரியும். இப்பதான் நானே முத முத லவ் பண்றேன். அப்ப நான் மட்டும் இதுக்கு முன்னாடி 4 பேரை லவ் பண்ணிட்டு இப்போ 5வதாளா நீ? 5வதாளா நீ? ஏன் வளரு கோவப்படுற? வேணா ஒரு எல்லி வாங்கு, அத நீ குடிச்சிரு. நான் குடிச்சதுக்கும் நீ குடிச்சதுக்கும் சரியா போய்டும். இந்த வேளைக்கு எனக்கு பாடம் நடத்துறதே எனக்கு பொழப்பா போச்சு. ராஜா பாக்கு ராஜா பாய் பெருமுடன் வழங்கு வந்து துபாய் பிரியாணி நேரெங்கும் கிடைக்காத அரிய வகை.
விசேஷம்? ஒரு வாரம் தொடர்ந்து துபாய் பிரியாணி வாங்கி சாப்பிட்டால் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஆரடி நிலம் தாரை காப்பாட்டை சங்கு சையடியோட இலவசம் இலவசம். ஊர்வன ஓடுவன உட்கார்வன பரப்பன இவைகளை சமைத்து தருவது துபாய் பிரியாணி. ஏரப்பிள்ளைகள் பிரியாணி கிடைக்குமா? என்னது ஏரப்பிள்ள? அதுவும் பறக்குது இல்ல. இந்த கட்ட ஓடாத கரப்பாம்பூச்சி தொல்ல தாங்க முடியல. பாண்டி இவனை தூக்கி டிக்கில போடு, நாளைக்கு பிரியாணிக்கு எலும்பு குழம்பே வேண்டாம். எலும்பு குழம்பா? போடான். உங்களிடம் கூப்பிடுறாங்க. நம்ம தங்கச்சிய உலகம் தெரியாம வளர்த்தோம்னு நினைச்சோம், ஆனா அதை ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தோம். நம்ம அதே மாதிரி இதையும் நம்ம செஞ்சிருவோம்னு நினைச்சு என்ன பண்ணிட்டு வந்திருக்கு தெரியுமா? என்ன பண்ணிட்டு வந்திருக்கு? நம்ம பாண்டிய லவ் பண்ணிருக்கா. ஏத்தா லவ் பண்றேன். உனத்தான் லவ் பண்றியா? அவ்வளவு பெரிய பிள்ளைய ஆயிட்டியாத்தா? அப்புறையா நிக்க வச்சு பேசிக்கிருக்கா? வாங்க மாப்பிள்ள, வாங்க உள்ள விட்டு போய் பேசுவோம். யாரு பின்னாடி வைக்க போற தலையா? அண்ணன் அண்ணன் கக்கு அவளே தேர்ந்தெடுத்துக்கிட்ட மாப்ள. சின்ன வயசுலேயே அப்பா அம்மா இழந்த அனாதையானவன் எல்லாமே எனக்கு அண்ணன் தான். இந்த மாதிரி குடும்ப உறவுக்காக பல நாள் எங்கே இருக்கேன், யாரும் இல்லைன்னு வளர்மதி ரொம்ப கொடுத்து வச்சது. அதான் அப்பா அம்மா மாமன் மச்சான் அண்ணன்னு குடும்ப உறவுகள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிருக்கு. உங்கள் குடும்பமே குலசாமியை நினைக்கிற வளர்மதியை உங்களை விட்டு பிரித்து கொண்டு போகணும்னு எனக்கு எண்ணம் இல்லை. நாங்கள் ரெண்டு பேரும் காதலிச்சிட்டோம். உங்கள் ஆசீர்வாதத்தோட எங்கள் வாழ்க்கையை தொடங்கன்னு ஆசைப்படுறோம். மாமா, நான் வளர்மதி மேலே ஆசைப்பட்டேன், ஆனால் அவள் வாழ ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு அமைச்சு கொடுத்தாத்தேன் அந்த பிள்ளையோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். மாமா டே அவனே சொல்றான், பேசாம இருந்தா என்னடா அர்த்தம்? வளர்மதியுடைய வாழ்க்கையிலையும் எனக்கு பங்கு இருக்குப்பா. வளர்மதி ஆசைப்பட்டதான் சந்தோஷம்னா அதுதான் மொத்த குடும்பத்தோட சந்தோஷம். அந்த பிள்ளை என்ன நினைக்குதோ அதுபடியே நடக்கட்டும். சந்தோஷம்டா. சரியா மாப்பிள்ள? என்னப்பா போற உள்ளே போய் தடுத்துக்கிட்டு இருக்கியா? சரிப்பா. வரணும் வீட்டுல சந்தோஷமா இருக்காங்க. நான் ஆசைப்பட்ட வளர்மதிய அவனுக்கு கிடைக்க விட்டாரா? எல்லாரும் இவங்க காதல ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் விதி இவங்களை எப்படி எல்லாம் துரத்துச்சு தெரியுமா? என்ன பாண்டிய ஆஸ்பத்திரி கூட்டு போன? கோயில் இருக்கான் போங்க. பாண்டியன் ஆஸ்பத்திரி கூட்டு போனோம், மீதத்தை அப்புறம் சொல்றேன், நீங்க போங்க. அந்த கடைசாரி உன்னை கைவிட மாட்டான்.
நல்லா பாத்துக்குறேன். சாப்பிடியா? இல்லப்பா, பசிக்கலப்பா. ஐயா, பெரிய வாத்தியார் கை காலில் விழுந்து காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைப்பா. பா, காலேஜில் கூட படிக்கிற பசங்களாம் பைக்கு காருன்னு வர்றாங்கப்பா, நான் மட்டும் நடந்து போய் படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அப்பாவுக்கு வாங்கி கொடுக்கணும் ஆசைதாப்பா, ஆனால் நிலைமை. அப்பா, இதை வச்சு என் பிள்ளைக்கு இப்ப நாள் பைக் வாங்கி கொடுத்துருங்க. இந்த பிளேட்டை வாங்கிக்கங்க, நகையை வாங்கிக்கங்க. இதை வச்சு தம்பிக்கு எப்படியாவது பைக் வாங்கி கொடுத்துருங்கப்பா. டேய், நீ வச்சுக்கடா செலவுக்கு. எனக்கு எதுக்கு முதலாளி? நாங்க தான் நம்மள அத்துந்துக்கிட்டு தெரியுறேன். தம்பிக்கிட்ட கொடுங்க. அவன்கிட்ட கொடுங்க. வாங்கியா? வாங்கி பைக் வாங்கியா? இந்த குடும்பமே உன் மேல வச்சிருக்க பாசத்தை. நீ படிச்சு உன் ஆயப்பட காப்பாற்ற வேண்டாம், உன் அக்கா தங்கச்சியை கரையேத்த வேண்டாம். நீ படிச்சு பெரிய ஆளாக, அதோ முத்தியாப்புல டாக்டர் ஆயிட்டானா, முத்தியாப்புல கலெக்டர் ஆயிட்டானா, முத்தியாப்புல இன்ஜினியர் ஆயிட்டானான்னு ஊரே பெருமையா பேசும். எங்களுக்கும் பெருமையா இருக்கும். அந்த பெருமையை வாங்கி கொடுப்பியா? திருவேங்க ஐயனே, எங்க ஐயாமைய வண்டி ஓகோண்டு ஓடணும். முத முத வண்டி ஓட்டுறேன். ஓட்டுப்பா, ஏரியா திருவிட்டல ஐயா. என் பிள்ளைய நல்லா வச்சுக்க. இந்த ஐயா ஓட்டு. பாத்து பாத்து போனும்பா, பாத்து பத்திரமா போனு. சரிம்மா. வேகமா போகாத, வரேன்க்கா வரேன். ஓரமா மெதுவா போனு. மலாலி, தம்பி இப்ப வண்டி ஓட்டுது, கொஞ்ச நாள் நம்ம எல்லாத்தையும் உட்கார வச்சு ஏரோப்ளேன் ஓட்டும் பாருங்க. இன்னும் வேகமா பரபரா போட்டு போட்டு. புது பைக்கா? ஆமா, உனக்காக தான் அடை பிடிச்சி வீட்டுல வாங்கியிருக்கேன். யாரையும் ஏத்தல, உன்னதான் முதல்ல உட்காருக்குன்னு வந்திருக்கேன். ஏறு. பாத்தீங்களா, இவங்க அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாம் இவன் மேல என்ன கனவு கட்டி வச்சிருக்காங்க. அந்த கனவுலாம் குழி தோண்டி புதைக்கிறது மாதிரி இவன் என்ன காரியம் பண்ணிக்கிறான் பாருங்க. பெரிய கல்யாண ஆர்டர். இந்த கருப்பு வேலையும் ஒத்தாசை கூப்பிட்டுக்கிட்டா கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது பண்ணுனே. சரி, என்கிட்ட கேட்காத. தம்பி, என்னடா இது? குழந்தை தம்பி, பத்திரமா பாத்துக்கிறேன். டேய், இப்பதான் பாண்டி புள்ளைய தூக்கிட்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டு வரேன், நீ கல்ல தூக்கி வச்சுட்டு குழந்தை. யோ, டீ கடைக்காரரே, கல் எது குழந்தை எதுன்னு தெரியாதவங்களா டீய போட்டு தர? லூசு பயல. யோ, குழந்தைய மடார்னு போற. அண்ணே, குழந்தைய மடார்னு போறானே. பாண்டி சரியா வேலை செய்யறவனா உதவியவே கேட்க மாட்டேன். சீரியல் 1000 ஜெட்டு போட சொல்றாங்க. உதவி உதவி பண்ண பாதி காசு தரேன். இதாண்டா கடவுள் தந்த தீர்ப்புங்கிறது? அண்ணன் உண்மையா உழைப்பா நேர்மையா இருந்ததுக்கான மரியாதை. அதாவது தொட்டனை தூர்மா. சரி சரி சரியப்பா, மணி ஆச்சு, சீக்கிரம் போய் சாமான சொல்ல வந்து சொல்ல வரா. சரி சொல்லலாம், அப்புறம் சொல்லலாம், போயிட்டு வா. மொத்த சாமான எடுத்து வந்து எல்லாம் எடுத்து வா. நீ எங்கடா இங்க? என்னப்பா சமையல் கான்ட்ராக்ட் நம்ம தான் எடுத்துறோம். சாப்பிட்டு அவன் உசுரோட வீடு போய் சேர்ந்தா தான் உத்தரவாதம். ஒருவனுக்கு உணவே இல்ல. சரி, காலையில மதியான சாயந்தரம் ராத்திரி கூட பார்சல் வாங்கிட்டு போறேன். போடா இருடு. நான் அப்புறம் போறேன். ஏய், நீ இங்க இரு, நான் எடுத்து வந்தறேன். வா. ஒரே பிரசவத்துல ரெட்ட புள்ள பத்துக்கற முடி. என் கண்ணு இல்ல, என் சொல்ல இல்ல. ஏய், ஒரே பிரசவத்துல ரெட்டை புள்ள பக்க போறியா? யாரா அவ? புதுசா? ஏ பொண்டாட்டி. பொண்டாட்டியா? அப்ப போன வாரம் பழனிமலை அடிவாரத்துல ஒருத்தி தலையில டங்னு சத்தியம் பண்ணி ஒரே பிரசவத்துல 3 புள்ள பெத்துட்டாரன்னு சொன்னி, அவ யாரு? யாரா நீ? புழுகுற புடி. ஏண்டா டேய், உப்பு தண்ணி பட்டு செல்லரிச்சு செங்கல் மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு இந்த புள்ளைய விட உனக்கு வேற ஒருத்தி தேவைப்படுதா உனக்கு? இவளுக்கு என்னடா குறைச்சல்? கண்ணத்தை பாடுறா கம்முன்னு இருக்கு, இங்க பாடுறா காதை பாடுறா கண்ணுன்னு இருக்கு, மூக்க பாடுறா கிளி மாதிரி இருக்கு, உதட்ட பல கோபப்பட மாதிரி இருக்கு, இங்க பாரு கைய பாடுறா படங்கள்ல கேக்க. என்னடா பாண்டியா, பாண்டியா கோச்சுக்காதரா, கல்யாணம் விடுறா, ஒரு பாட்ட போடுறா, கலகலப்பா இருக்கும்ல. சொல்லு, இப்ப பாடுற கேட்டுக்கிட்டே இரு.
தண்டனக்கர தனக்கர தண்டனக்கர 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 ஆத்துல குளிக்க வந்த அக்கா மகளை பார்த்தேன் எங்க அக்கா மகளை பார்த்தேன் என்ன தேய்ச்சி விடட்டுமான்னு இறக்கத்தோட கேட்டேன் நான் இறக்கத்தோட கேட்டேன் சொல்லிய பார்த்துட்டு போடான்னு சொல்லிட்டாட மாப்புள்ள சொல்லிட்டாட மாப்புள்ள சொல்லிட்டாட மாப்புள்ள அவ சொல்லிட்டாட மாப்புள்ள சோலிய பாத்தியா தண்டனக்கர தனக்கர தண்டனக்கர தண்டனக்கர தனக்கர தண்டனக்கர தண்டனக்கர தனக்கர தண்டனக்கர தண்டனக்கர தனக்கர தண்டனக்கர பிரச்சனை
நான் தலையிட வேண்டாம். ஒத்த புள்ளைய எத்தனை பேர் விரட்டுறீங்க? ஆளுக்கு ஒரு புள்ளைய கூட்டிட்டு ஓடுங்கடா. போங்க போங்க, சந்தோஷமா வீட்டுக்கு போங்க. இவங்களை நான் பாத்துக்கிறேன். என் பையன் ராத்திரி காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கான். போயிருக்கான். ஏடா ஒரு பணக்காரன் புள்ளை பத்தி வச்சிருப்பான், அவனை கூட்டிட்டு போறது பையனை பத்தி வச்சிருக்கான். என்ன சொல்றீங்க? கேடா தகுதி இருக்கு, என்னடா தகுதி இருக்கு? ஒரு தள்ளுவண்டிக்கான என் சம்பந்தம் சொல்ல சொல்றியா நீ? டேய் 24 மணி டைம் தரேன், அதுக்குள்ள பாண்டி, எப்ப நீ அடுத்தவங்களுக்காக கவலைப்பட்டியோ அன்னைக்கே நீ பெரிய ஆள் ஆயிட்டியா. ஒரு கொய்யாக்கா விக்கிறவளுக்கும் ஒரு மைக் செட்டு கட்டுறவனுக்கும் மகனா பிறந்துட்டோம்னு நீ கவலையே படக்கூடாதியா. நீ நல்லா படிச்சு பெரிய ஆளாகி ஒரு உத்தியோகத்துக்கு போய் அப்ப ஆத்தாவை உட்கார வச்சு கஞ்சி ஊத்தி அழகு பார்ப்பேங்கிற ஆசையெல்லாம் இல்லையா எங்களுக்கு? நீ டாக்டராவோ கலெக்டராவோ ஆகு. இந்த போராம்பாரு டாக்டர் சின்னச்சாமி மகன், இந்த போராம்பாரு கலெக்டர் முத்துலட்சுமி புள்ள அப்படிங்கிற பேர் எடுத்து கொடு. ஆயுசுக்கு எங்களுக்கு அது போதும் ஐயா, ஆயுசுக்கு எங்களுக்கு அது போதும். சரியா தாண்டா இருக்கு, என்ன ஏதுன்னு தெரியாமலே தப்பிக்க விட்டுருக்கடா. செண்டாள பாவி, ஆம்பளை பிள்ளை எப்படி வளர்த்து வச்சிருக்காங்களே, பொம்பளை பிள்ளை எப்படி வளர்த்துருப்பாங்களோன்னு கல்யாண தண்ணி பாட்டிட்டாங்கடா. துக்கம் தாக்காம அந்த புள்ள தீ குளிச்சிருச்சு. காப்பாத்த போல ஆத்தாலும் செத்து போயிட்டான். இப்படி குடும்பத்தையே கொலை பண்ணிட்டியடா கொடைக்கானல் பாவி. கொடைக்கானல் போறோம், எவ்வளவு கேக்குற? ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் தாங்கண்ணே. எப்பயும் 2000 ரூபாய் கொடுக்குறதானே, இப்ப போய் ஜாஸ்தியா கேக்குற? கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க. சரி, ஃபர்ஸ்ட் அண்ணன் சொல்றது நிப்பாட்டு, புரியுதா? போட்டு தரேன், ஏறி வா. சரிண்ணே, பழக்கம் ஆயிடுச்சுண்ணே, என்னென்ன பண்றது? ஐயோ பாத்தியாடா, எங்க முதலாள் இந்த பிள்ளை எப்படிலாம் வளர்த்து கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு, எல்லாம் நாசமா போச்சு. இன்னைக்கு 5க்கும் 10க்கும் பழைய வரட்டை பழைய வருஷத்துக்கு தெரியுதாடா. நல்லாடா போ, நல்லா. ஐயோ முதலாளி, இந்த கோலத்திலே உங்களை நான் பாக்கணும். மத்தவங்க பசின்னு வரப்ப இந்த கைதான சோறு பாட்டுச்சு. என்ன வேலைக்கார மாதிரியா பாத்துக்கிட்ட, பெத்த பிள்ளையா தாரியா பாத்துக்கிட்ட? ஐயோ ஐயோ ஐயா ஐயா ஐயா, அப்பா 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 அப்பா. என்னடா பாண்டி, என்னாச்சு? தப்பு பண்ணிட்டேனே ரத்தினனே, தப்பு பண்ணிட்டேனே. ஒரு குடும்பம் அழிய போகுது, ஓடணும், உங்களை தடுக்கணும்.
நான் சேர்த்து வைக்கிறேன். இந்த லூசு பையன் கூட்டு போய் பிரிச்சு வச்சிருவான் நினைக்கிறியா? எனக்கு அந்த வழி தெரியண்டா, வாடா. என்ன குறை வச்சீங்க? இப்படி பண்ணிட்டு போச்சு மாமா. விடுங்கண்ணே, நடந்ததே நினைச்சிட்டு இருந்தா எப்படி நடக்க போறத பாருங்க. அப்பா, உனக்கு என்னடா குறை வச்ச? நீ மட்டும் வரலன்னா அப்பா செத்துருப்பேன் தெரியுமா? இல்லப்பா, அப்படி நடக்காது. அலாத, உனக்கு பேர் யார் வச்சா? பெஸ் வாங்கினது செத்திருந்தா? இல்ல, அப்படி நடக்க விட மாட்டேன். எங்க அப்பாவும் சாக விட மாட்டேன். அறியாத வயசுல என்னதான் வாங்கி கொடுத்திருந்தாலும் பூ கொடுக்கறவங்கதான் ரொம்ப பிடிக்கும். அதான் ஓடி போச்சு. தம்பி, என் பொண்ணை என் பொண்ணாவே கொண்டு வந்து சேர்த்து ரொம்ப நன்றிப்பா. அவ என்ன வாழ்க்கை ஆசைப்படுறாளோ அந்த வாழ்க்கை நான் கண்டிப்பா அமைச்சு தரேன்ப்பா. நீ கிளம்புடா. எங்கயா? இதெல்லாம் என் விதிடா, நான் தான் அனுபவிச்சாகணும். நீ வாழ வேண்டியவன்டா. ஒரு கடையை பார்த்து நல்ல வேலைக்கு வந்து உன் பழம்ப பாத்துக்க போதாலு. இந்த அண்ணாளுக்கு உங்களை விட்டு வேற யாரு இருக்கா? நான் எங்க போவேன்? எங்க கைவிடலடா. இன்னைக்கு என் வளர்மதிக்காக ஒரு கொலை பண்ண போறேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு மேல பாசம் தான் இருக்கு மாமா. நான் உன்ன காதலிக்கிறேன்னு எனக்காவது சொல்லிருக்கேன் மாமா. அப்படி பாக்கல மாமா, நான் எப்படி மாமா உன்ன கல்யாணம் பண்ண முடியும்? வளரு, உங்க அப்ப இதுவரைக்கும் என்ன மதிச்சதே இல்ல. உங்க ஆத்தாக்காரி உப்புக்கு கூட என்ன மாப்பிள்ளன்னு கூப்பிட்டதில்ல. இந்த வீட்டுல இருக்கவெல்லாம் என் உறவு சொல்லி இதுவரைக்கும் ஒரு தடவை கூட கூப்பிட்டதில்ல. ஆனா நீ மட்டும்தான் மூச்சுக்கு மூச்சு மாமா மாமான்னு சொல்ற. இந்த ஒரு சொந்தம் போதுதா, இந்த ஒரு சொந்தம் போதுதா எனக்கு. வாழுத்தா, நீ நல்லா வாழுத்தா, நல்லா வாழ. நீ ஆசைப்பட்டவங்க வாழுத்தா. சாமி சத்தியமா சொல்லி, இந்த பூமி சத்தியமா சொல்லி, உன்னை தவிர்த்து வேற யாரும் பார்த்தே இல்லை. என்ன பண்ணிருக்க? டேய், சும்மா கைய கை வச்சு போறாதா? முன்னாடி போய் தப்பு பண்ணல. உண்மையில பொண்ணாடி பாத்து அடியே எடுத்து காட்டி தாலிய. எதுக்கு? ஏய், கிறுக்கு போயிட்டு அடிச்சு போறா, எடுத்து காட்டு. உண்மையில என் பொண்ணாடி தான்டா. அண்ணே, ஜெயில இருந்து நாக்கு செத்து வந்திருக்கேன்.
இந்த பரமனுக்கு பிடிச்ச பூமார் கொண்ண. எனக்கு அப்பா அம்மா நிறைய சொந்தம் இருக்கு, ஆனா அவனுக்கு நான் மட்டும்தான் சொந்தம். பாண்டி வரலையா? நம்ம வீட்டுக்கு போறதுக்குள்ள பாண்டி அங்க வந்துருவான். சரிடி, நீ போய் கதவை தர. Oh!
அவளுக்கு இந்த குடும்பம் அதுக்காக நம்ம குடும்பம்
வளர்பதி போயிட்டாடா. பாண்டி, பாண்டி, பழைய மாதிரியே கலகலன்னு சந்தோஷமா இருக்கணும். நீ என்னை விட்டு போயிட மாட்டல்ல, என் கூடவே இருக்கணும். வளரு, நீ இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். நீ சொன்ன மாதிரியே நம்ம காதல பேரன் பேத்தி வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கணும். எனக்கு நீ கழிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் சொல்லி உங்ககிட்ட இருந்து என்ன பிரிச்சிடாத வளரு. எனக்காக தான் நீ இருக்க, உனக்காக தான் நான் இருக்கேன். பாண்டி வளரு, இதை யாரும் பிரிக்க முடியாது. ஏன் வளரு? நம்மள யாரு பிரிக்கணும்னு நினைப்பாங்க? யாரும் பிரிக்க மாட்டாங்க. நம்ம சந்தோஷமா வாழ்வோம். அப்படி சொல்லு வளரு. நாம கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், இனிமே நமக்கு கஷ்டமே வராது. நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழலாம். சரி பாண்டி.